செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாசை ஜபம் நான் வச்சுக்கோங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, திருவிருந்துக்கு முதல் கிழமை என்ன கிழமை? நமக்கு வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு மாதமும் திருவிருந்துக்கு முதல் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணி போல் உபவாசம் இருந்து ஒரு ஜபத்தை நம்ம ஏறெடுத்துட்டு இங்கேயே நைட்டு தங்கிட்டு காலைல 5 மணி ஜபத்தையும் பண்ணிட்டு திருவிருந்து முடிச்சுட்டு போவது உங்களுக்கு நல்லது. அதனால் பாதி பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆகவே அந்த கூட்டம் நடைபெறும். என்ன அமுதாமா, இங்கே வந்து வளையப்பட்டிக்கு போய் பொருள் வீட்டில் போய் உக்காந்துக்கு தெரியுது இல்லைங்களா? வருகிற வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஒரு ஜபம் இருக்கிறது. நம்ம குடும்பத்துக்காக, நம்ம வருமானத்துக்காக, நம்ம தொழிலுக்காக, நம்ம சமாதானத்துக்காக அந்த ஜபம் ஏறெடுக்கப்படும். அதனால் அந்த சாயங்காலம் ஜபத்துக்கு வர முயற்சி பண்ணுங்கள். இது ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். அதனால் இதை நான் வச்சுக்கோங்க. 5 மணிக்கு வந்துடுங்க. நீங்கள் தான் வீட்டுக்கு போகணுங்கிறீங்க, சீக்கிரம் நீங்கள் திரும்ப முடியாது. இந்த அம்மா சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இங்கே தங்குற மாதிரி வரணும். வந்துட்டு வந்துட்டுலாம் போகிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு நாள் ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு செய்யுங்கள். இல்லைங்க, எங்கள் வீட்டில் கழுவி சாகிற மாதிரி கிடக்குறா, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா வந்துட்டு முடிஞ்சால் போங்க. கடைசி பஸ் எப்போ எழுச்சி போயிடுங்க. ஆனால் ஜபத்தில் பங்கு எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. எப்படி ஜபிக்கணும்னு கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, எதுக்கு ஜபிக்கணும்னு கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. மாதம் ஒரு தடவை தான் நான் சொல்கிறேன், வாரம் வாரம் நான் சொல்லலை. மாதம் ஒரு தடவை திருவிருந்துக்கு முதல் கிழமை, திருவிருந்துக்கு. சரி, அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பேச வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். சத்தியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் 2-3 வாரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் பேசக்கூடாது. என்ன டவுட்டுமா? அமாவாசை விட்டு எப்போ இருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை ராத்திரி வர செவ்வாய்க்கிழமை தான் சொல்லுவோம். சரி, இன்னும் என்னமா சந்தேகம்? எந்த சபாக்கள் கேட்குறீங்களா? ஆ, நல்லா உட்காந்துட்டு நல்லா வசதியாக உட்காந்துட்டு கேளுங்க. பக்கத்தில் காலத்துலாம் பேச்சு கொடுத்துட்ருக்கூடாது. மேயரை மாட்டம் மேய விடுங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டே சொரிஞ்சு விட்டுட்ருக்காதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்கிறேன், அப்புறம் பக்கத்தில் பேசுகிறீங்க. சத்தியம் என்பது என்ன? இந்த சத்தியம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில தானாய் நிறைவேறாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில தானாய் நிறைவேறாது. உதாரணமா, உங்க புள்ள காலில் கண்ணாடி குத்திருச்சு. கண்ணாடி காலில் இருப்பது இறைவனுடைய சித்தம் அல்ல. அது இருந்தால் வேதனையை கொடுக்கும். கீழே விழுந்துட்டான், கை உடைஞ்சிருச்சு. கை உடைந்தது தேவனுடைய சித்தம் அல்ல. கை நல்லா இருக்கிறதான் தேவனுடைய விருப்பம். இப்போ கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் சில வேலைகள் செஞ்சாதான் உங்கள் கை நல்லா இருக்கும். உங்கள் காலில் இருக்க கண்ணாடி காலில் இருக்க கண்ணாடி எடுத்தாதான் அந்த வேதனை போகும். இப்படி தேவனுடைய சித்தம் என்பது நீங்கள் உட்கார்ந்திருப்பதனால் நடக்கிற விஷயம் அல்ல. தோட்டத்தில் மாடு மேய்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஓட்டணும், நீங்கள் முடுக்கணும் இல்லைங்களா? அதுபோல தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நீங்கள் அமர்ந்திருந்தால் முடியாது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபிக்கணும். உங்க பையன் ஐஏஎஸ் ஆகணும்னு தேவனுடைய விருப்பம். உங்க பையன் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தேவனுடைய விருப்பம். ஸ்கூலுக்கே அனுப்பாம இருந்து ஆவானா? ஆக மாட்டான் இல்லைங்களா? அப்ப அந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கான தொட்டா போதுங்க, தொடுங்க, போட்டு அமுக்காதீங்க, அமுக்காதீங்க, தொடுங்க. அப்ப தேவ சித்தம் தானாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறாது. அது நல்லா புரிஞ்சு. வீடு சுத்தமா இருக்குது தேவ சித்தம். கத்தர் கூட்டுறாரா? நீங்க கூட்டுறீங்களா? நீங்க தான் கூட்டுறீங்க, புரிஞ்சுங்களா? இதே போலதான் எல்லா விஷயத்திலுமே தேவ சித்தம் என்பது
தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்ம ஒத்துழைக்க வேண்டும். சரி, இப்ப தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய சித்தம் நமக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய சித்தம் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று அவருடைய அவருடைய சத்தம், இன்னொன்று அவருடைய வார்த்தை. நான் வச்சுக்கோங்க, ரெண்டு காரியத்துல தேவனுடைய நடத்திப்பை நாம், தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். பசுமாடு வாங்க போறீங்க, அந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அது ஏமாத்தி விற்கிறான், மடிவியாதியை ஏமாத்தி விற்கிறான். அது கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்க கம்மியா 2000 ரூபா கம்மியா கிடைக்குதுன்னு வாங்க போறீங்க. இப்ப யார் பேசணும்? கர்த்தர் பேசணும். இது பைபிள் இருக்குதா? கிடையாது. 150 ரூபா பைபிள் வாய்ச்சாலும் எந்த மாடு பிடிக்கணும்னு பைபிள்ல இல்லை இல்லைங்களா? 10% தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எந்த பாஸ்டர்ஸும் கோச்சிக்கூடாது, எந்த விசுவாசியும் கோச்சிக்கூடாது. மிச்சம் 90 ஆண்டவர் நம்மளை தனிப்பட்ட விதத்துல நடத்துவார். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, போகலாம், போகக்கூடாது என்று கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்த ஒரு வழி நடத்துகிறார். அப்ப அந்த சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ரெண்டு காரியங்கள், ஒன்று வேதம், இன்னொன்று சத்தம். அது புரியுதா பாருங்க? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர். எப்படி வேணா சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தை அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே இருந்து வழி நடத்துகிறார். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு அத்துப்படியா இருந்தாதான் தேவ சித்தம் என்னதென்று நீங்கள் அறிய முடியும். அதற்கு பிறகு அந்த தேவ சித்தத்தை செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஈடுபடும் போது தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுல இருந்து எடுக்கும் பொழுது முதலாவது தேவனுடைய வார்த்தை, ஆவியானது நடத்திப்பு அப்புறம் பேசலாம். தேவனுடைய வார்த்தை என்று வரும் பொழுது அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஒரு மனிதன் சத்தியத்தை அறியும் பொழுது அவனுடைய இக்கட்டில் இருந்தவன் வெளியே வருவான். சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது மாறாத உண்மைகள் அப்படின்னு அர்த்தம், அல்லது நிரந்தர உண்மைகள்னு அர்த்தம். சொல்லமாமா கண்ண மூடாதீங்கம்மா. நிரந்தர உண்மைகள், நம்மை குறித்து நம்ம நினைக்கிறது, நம்ம அம்மா சொல்றது, தாத்தா சொல்றது, பாட்டி சொல்றது, டாக்டர் சொல்றது, இதெல்லாம் உண்மைகள். அதெல்லாம் பொய்யல்ல, இவனுக்கு கணக்கே வராது, அதெல்லாம் உண்மைகள். இவனுக்கு படிப்பே ஏறல, இவனுக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு, உங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மைகள். ஆனால் சத்தியம் அல்ல. நான் வச்சுக்கோங்க, என்ன இல்லைங்க, சத்தியம் அல்ல. அது சத்தியம் கிடையாது, மாறாத உண்மைகள் கிடையாது. அப்ப சத்தியம் என்பது என்ன என்று சொல்லும் பொழுது நம்மை குறித்து வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, நம்மை குறித்து வேதமும் தேவனும் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் சத்தியம். உங்களை குறித்து உங்க ஜாதகத்தை கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கார். நீங்க யாரு எப்படி என்னங்கிறத உங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அதுதான் உங்களுடைய உண்மையான ஜாதகம், அதுதான் நீங்கள். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போனால் நம்முடைய ஒரிஜினல் முகம் தெரியும், அது போல வேதத்துக்கிட்ட வந்தாதான் நீங்க யார் என்று தெரியும். அதனால வேதாகமத்திலே தேவன் அந்த சத்தியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். 119:142 வாசிக்கும் போது வேதமே சத்தியம் என்றும், மல்கியார் 2:6 வாசிக்கும் போதும் சத்திய வேதத்தை அவன் வாயில், சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வேதமே சத்தியம், சத்தியமே வேதம். சரி, இந்த வேதாகமத்தை தேவன் ஏன் எழுதி தர வேண்டும், யாருக்காக எழுதி தர வேண்டும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வச்சு உலகம் முழுவதும் நான் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு வருகிறேன். நரகம் என்று ஒன்று இருக்கும் என்றால், கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்றால், அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புவது உண்மையானால், என்ன செய்தால் நரகத்துக்கு போகக்கூடாது, என்ன செஞ்சால் நரகத்துக்கு போகலாம் என்று அவர் ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை இறைவனுடையதாக இருக்கிறபடினால, அதை எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கடவுளை நேரில் பார்த்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நீங்க சொன்னா உங்க புள்ள நம்புமா, உங்க புருஷன் நம்புவானா? நம்ப வேணாம். அப்போ உலகமே நம்பணும்னா என்ன செய்யலாம் என்று சொல்லும்போது, இறைவன் ஒரு வேதாகமத்தை எழுதி தலையான சோடு எழுதி வச்சிருக்கார். யாருக்கு எழுதி வச்சிருக்காரு நான் கேட்கறேன்? இவ்வளவு தேவையா? தேவன் அன்புள்ளவர், நீங்க எல்லாம் போங்க. நான் பூட்டானுக்கு போகும்போது சொன்னது போல தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன உடனே, இதுக்கு மேல வசனமே தேவையில்லையே, இந்த ஒரு வசனமே போதுமே, தேவனால். அப்புறம் இதுக்கு பைபிள் கதை கன்றாவது எனக்கு இதுக்கு, அதான் அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இனிமேல் எனக்கு என்ன வசனம், எனக்கு என்ன தேவை, ஆண்டவரே எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னீங்களே, செஞ்சு கொடுங்க.
அப்படின்னு கேட்டுட்டு போலாமே. சொன்னா போதுமே, ஏன் இவ்வளவு பெரிய தலைன்னு சொல்லி பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறாரு. பல உண்மைகளை தேவன் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார், சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும். நீங்க உள்ளாடை எப்படி அணிய வேண்டும் என்பதிலிருந்து மரித்து போன பிறகு பரலோகத்துக்கு போகிற வரைக்கும், பரலோகம் எப்படி இருக்கும் என்கின்ற வரைக்கும் பல உண்மைகளை தேவன் எழுதி வேதம் என்ற பெயரிலே கொடுத்து, அந்த வேதம் உண்மை என்று நிரூபித்து விட்டால் அந்த வேதத்தில் உள்ள அனைத்து உண்மை. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொன்றா நான் உண்மை உண்மை நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது ஆண்டவரால். அதனால ஒட்டுமொத்த பைபிளையும் எழுதி, ஒட்டுமொத்த பைபிளும் கடவுளால் எழுதப்பட்டது என்று நிரூபிச்சுட்டா அப்புறம் மனுஷனுக்கு வேற வழியே இல்லை, முழு பைபிளையும் என்ன செஞ்சாவனவன் நம்பி ஆகணும். இதுதான் தேவனுடைய திட்டம். சரி, ஆனால் இந்த திட்டத்தின்படி தேவன் எழுதி வைத்திருக்கிறார், நிரூபித்திருக்கிறார். அதனால் நிரூபிக்க நேரம்ல ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த வேதம் தேவனால் எழுதப்பட்டது. ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட, எழுத்துள்ள உறுப்பு கூட பிசகி போகாதபடிக்கு பூரணமாய் இந்த வேதம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய பைபிள் தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எவனோ ஒருத்தன் வந்தா எவனோ ஒருத்தன் செத்தாங்கிற கதை எனக்கு இருக்கு. எவனோ ஒருத்தன் வந்தா எவனோ ஒருத்தன் வாழ்ந்தான். நான் கேட்கிறேன், இந்த பைபிள் எழுதுனா எவனாவது ஒருத்தன் உசோடு இருக்கணும், இல்ல இந்த பைபிள்ல எழுதப்பட்ட நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நேரத்தில் நடந்ததா? என்றைக்கோ பல ஆண்டு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை ஏன் தேவன் எழுதி கொடுக்கணும்? நீங்க தேவையில்லாத பேசுவீங்களா? அப்ப ஆண்டவர் எப்படி தேவையில்லாத பேசுவாரு? பேச மாட்டாரு. அப்ப தேவையானதான் தேவன் பேசியிருக்கிறார். அப்ப வேதாகமத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காருன்னா அது தேவ ஞானம். அப்ப அவைகளெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை குறித்து நம்ம பார்த்தோம். வேதாகமம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு நடக்கிறது. அவங்க எழுத்துக்குரிய பிரகாரமாய் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனாங்க, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு அனுபவத்திலிருந்து மற்றொரு அனுபவத்துக்கு போகிறோம். அவங்க எகிப்திலே அடிமையாக இருந்தாங்க, நம்ம பிசாசுக்கும் விக்கிரகத்துக்கும் அடிமையாக இருந்தோம். அவர்கள் எழுத்துக்குரிய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. நம்ம ஆவிக்குரிய உண்மையான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்ததினால் நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளியே வந்தோம். அவங்க எழுத்துக்குரிய செங்கடலை கடந்தார்கள், நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாய் ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடிய ஒரு செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம். பாருங்க, டெய்லி வரவங்களுக்கும் இந்த ஏழு மாசம் ஒரு தடவை வித்தியாசம் இருக்குவாங்களேன், அவங்களால கேட்க முடியல. அந்த கிழவிங்களால் என்ன செய்ய முடியல? கேட்க முடியல, கேட்க முடியாது. இதான் ஏழு மாசத்துக்கு ஒருக்க வரமே, வேடிக்கை தான் பார்க்க சொல்லும். புத்தி இங்க எங்க இருக்கும்? நம்மளால அவுத்துட்டா கழுதி ஆயிடுச்சு. இந்த அம்மா கேக்குதா கேட்கலையான்னு தெரியல. எங்க அம்மா உட்காந்துட்டு எனக்கு என் அம்மா நினைச்சுக்கிச்சு, எனக்கு காப்பி ஊத்தி தர வேலை நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதை கூட வேற யாரையாவது கொடுத்தாராமா? காப்பி இல்லாம கூட உட்காந்துட்டு இருக்கிறேன். யாராவது வராங்க, யாராவது வரல, யாரார் வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ வரேன் வரான் போகிறேன் போகிறான் இலவ வீட்டுக்கு வந்ததை போல் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதில் இந்த மூணு மாதத்துக்கு ஒருக்க வந்தவங்களாம் பாருங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு முடியல. அவங்களால எப்படி முடியும்? ஜபமே பண்ண முடியாது. அப்புறம் எங்கே ஆராதனை வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறான், யாருக்கு தெரியும்? ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான். சின்ன பிள்ளைங்க புத்தியை விட மோசமா, இந்த காதலிக்கிறவர்களால் புக் எடுத்து படிக்க முடியாது. புக் எடுத்தா யார் மூஞ்சி வரும்? ஆமாம், அவன் அவன் மூஞ்சி தான் மோரக்கடை தான் அதில் உழுவும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எதை காதலிச்சு தொலைகிறீங்களோ அந்த அந்த தான் இங்கே இங்கே உட்காந்து எப்படி பிரசங்கத்தை கேட்க முடியும்? பிரசங்கத்தை எப்படி கேட்க முடியும்? நம்மளால் எப்படி கேட்க முடியும்? இங்கே உட்காந்துக்கிட்டு மூஞ்சியை நேராக வச்சு செய்தியை கேட்க முடியல. இந்த எந்திரன்ல ரஜினி தலை சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது உங்க தலை. மூணு நிமிஷம் அவளை நான் செய்தி ஆரம்பிச்சு, இவைகளெல்லாம் அவர்களுக்கு திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக எழுதினார், யாருக்கு எழுதினார், ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் யோசிங்க. ஏன் இவ்வளவு பெரிய பைபிள் எழுதி நம்ம கையில தந்திருக்கிறாரு? நீங்களும் நானும் தெரிந்து கொள்வதற்காக, நீங்களும் நானும் தேவனை அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, தவறுகளை குறைப்பதற்காக,
அவங்களுக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இமயமலை உச்சியில் ஏறணும்னா ஏதோ விளையாட்டுக்கு விஷயம் இல்லை. ஒருத்தன் முதல் உச்சியை ஒருத்தன் ஏறினானா அதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறது சரினா குறைந்தது ஒரு 1000 பேர் செத்துருப்பான். குறைஞ்சது செத்ததுக்கு பிறகுதான் ஒருத்தன் அதில் ஏறுறான். ஏன் எப்படிங்க 1000 பேர் செத்தானா? நான் நீங்களாம் நினைக்கிறது போல கிடையாது. இப்படி போய் அப்படி போகணும், அப்படி போய் அப்படி போகணும், வழியும் தெரியாது, ஒரு கண்டாவதையும் தெரியாது. அது வரைக்கும் போயிருப்பான். அதுக்கப்புறம் விஷயம் வந்திருக்கான், அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கேன். அதுக்கப்புறம் விஷயமே வந்திருக்காது, எங்கடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் செட்டு போயிருப்பான். எப்படி போயிருப்பான்? எங்கேயாவது போய் ஏறி கீழே வந்துருப்பான். அப்போ அந்த பகுதிக்கு போகக்கூடாது. அந்த பகுதிக்கு அடுத்த ஆள் போறவன் கண்டுபிடிக்கிறான், ஆஹா இங்கே ஏறு தான் கீழே வந்துருக்கிறான்னு ஒரு போர்டு வைக்கிறான். இதுக்கு மேலே போகாதீங்க, போனால் செத்து போயிடுவீங்க. அப்போ இவன் லெஃப்ட்டு போகிறான், ரைட் கப்பியும் செத்துட்டான். இப்போ என்ன செய்யணும்? இவன் ஒரு 100 மீட்டர் போனோடனே இவன் செத்துக்கிடுவான். அப்போ என்னடா இவன் 100 மீட்டர் ஏறினானே, அதுக்கப்புறம் அழகானமேனு போனால் அடுத்தவன் ஏறுவான். ஏறி பார்த்தா ஓஹோ அவன் இப்படி விழுந்துருக்குறான், அதனால அந்த இடத்துக்கு போய்கிட்டு போகக்கூடாது, இங்கேருந்து ரைட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு விடுவான். இப்படியே செத்து 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 தான் கடைசியாக அவன் என்ன செய்கிறான், இமயமலை உச்சியில் போய் ஏறுறான். இது போல் பைபிளில் எவன்லாம் செத்து போனான்னு சொல்லி, எப்படி எவன்லாம் வீணாக போனான்னு சொல்லி, ஏன் வீணாக போனான்னு சொல்லி எழுதி தேவன் கையில் கொடுத்துருக்குறார். யாருக்காக? நீ நாசமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக, நீ அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சொல்லுங்க பார்க்கலாம். உசிரிக்கு பக்கத்தில் வாத்தலை, அந்த சைடு முக்கொம்பு. இந்த வாத்தலைக்கும் முக்கொம்புக்கும் இடையில அங்கே அந்த அந்த 6-2 பிரியுது, அதனால முக்கொம்புன்னு பேர் வச்சான். 3 கொம்பாக இருக்கிறதுனால முக்கொம்புன்னு பேர். வாய்க்காலுக்கு தலையாக இருக்கிறதுனால தலை வாய்க்கால் என்று வைத்து வாய்த்தலை என்று வந்துருச்சு. வாய்க்காலுக்கு தலை, அதாவது ஹெட்டாக இருந்து பிரியுதான். அதனால் இவன் வாத்தலைன்னு பேர் வச்சான், அவன் முக்கொம்புன்னு பேர் வச்சான். சரி இருக்கட்டும். அவன் அதில் குளிக்கிறவங்கலாம் அங்கே குத்தி பிரியிறதுனால அங்கே சுழல் உருவாகிறது. அந்த சுழலில் இது வரைக்கும் ஒரு 1000 பேர் 2000 பேர் செத்து போயிருப்பான். அங்கே போர்டு வைக்கலைன்னு வைங்க, அங்கே போர்டு வச்சுருக்காங்க, இத்தனை பேர் செத்துட்டாங்க குளிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதை வச்சே தாண்டி போய் விழுந்து என்ன செய்கிறாங்க, செத்து போயிட்டுருக்கிறான். அதை வைக்காட்டி எத்தனையோ பேர் போயிருப்பானுங்க, குளிச்சவன் எல்லாம் போயிருப்பான். புரியுதுங்களா? அப்ப போர்டு வைக்கிறது நல்லதா கேட்டதா? அந்த போர்டு மாதிரிதான் வேதாகமம், புரிஞ்சுக்கோங்க. அந்த போர்டு போலதான். ஆமா, எவன் வாழ்ந்தான், எவன் செத்தான் என்கின்ற சரித்திரம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரம் நமக்கு தேவை இல்லையா? கட்டாயமாக தேவை. ஒரு எழுத்து கூட நீங்கள் விடக்கூடாது என்று தேவனுடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ரோமர் 15:4 முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 15:4 பவுல் சொல்லுகிறார். எழுதப்பட்டது எல்லாமே யாருக்காக தேவன் எழுதி இருந்திருக்கிறாரு? ஆமா ஆமா, ஆபிரகாம் வந்தான் செத்தான் போனான், எனக்கு என்ன? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டது. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டதுன்னா ஆபிரகாமுக்காக மட்டும் சொல்லல, அதை போல நீ விசுவாசிப்பாயானால் உனக்கும் அது நீதியாக, அதுக்காக எழுதி வச்சிருக்காரு. எவன் நீதிமானானா எனக்கு என்ன? நீயும் விசுவாசிப்பாயானால் நீயும் நீதிமானாய் மாற முடியும். ஒரு நெகட்டிவ் சைடு மாத்திரமல்ல பாசிட்டிவ் சைடு நிறைய எழுதி வைத்திருக்கிறார். எவெல்லாம் ஜெயிச்சான், எப்படியெல்லாம் ஜெயிச்சான், என்ன செய்து ஜெயித்தான், ஜெயித்தவனுக்கு என்ன குணாதிசயம், தோத்தவனுக்கு என்ன குணாதிசயங்கள் என்று எழுதியிருக்கிறார். அப்ப தோத்தவன் வாழ்க்கையை படிச்சுட்டு அவன் செஞ்சதை நம்ம செய்யக்கூடாது, ஜெயிச்சவன் வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு அவன் செஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல 1 Corinthians 9 வாசிக்கும் பொழுது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிச்சுட்டே வாங்க, பைபிள்ல ஒரு வசனம், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாதன்னு எழுதி வச்சாரு. யாருக்காக கதை சொன்னார் இது? நமக்காக தான் அதை சொன்னாரு, நமக்காக தான். இப்ப மாட்டுக்காக சொல்லலையா? மாட்டுக்காகவும் சொன்னாரு. இந்த மாதிரியா மெத்தையை கொண்டு வா, நான் ஏதாவது வேணாம்னு சொல்லிக்கலாம், உன்னை என்னைக்காவது வேணாம்னு சொல்லிக்கலாம். டிரைவருக்கு முன்னாடி உட்காந்துட்டு சொக்கிட்டு கண்ணை சொக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? சொக்கு சொக்குன்னு சொக்கிட்டு ஒழுங்கா என்ன அர்த்தம்? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எழுத்துக்குரிய மாட்டுக்காக மட்டும்தான் கவலைப்பட்டாரா? இல்ல,
ரெண்டுகால் மாடாகிய மனுஷனுக்கு தான் இதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இதுல மாற்று கருத்துக்கள் இல்ல. அப்ப பைபிள் ஒரு வசந்த வாசிக்கும் போது ஓஹோ இது மாட்டுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு போக கூடாதுன்னு சொல்ற மாடு கழுத குதிரை அப்படின்னு எழுதியிருந்தா அது அவ்வளவுதான் என்ன செஞ்சிட நீங்க போக கூடாது. மூடி கட்டப்படாத பாத்திரம் தீட்டானது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. மூடி கட்டப்படாத பாத்திரம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்க கூடாது. என்ன அர்த்தம் சொல்ல வர்றாரு பிரேமா சிஸ்டர்? மூடி கட்டாத பாத்திரம் தீட்டானதுன்னு என்ன அர்த்தம்? உள்ள ஏதாவது விழுந்துருச்சுன்னா விஷம் வந்துடும். ஒரு பாத்திரத்தை மூடி வைக்கலன்னா அதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா அது தீட்டா போயிடும், விஷமா போயிடும். அதனால பாத்திரத்தை மூடி வைன்னு சொல்றாரு. இந்த பாத்திரத்துக்காக தான் தேவன் சொல்றாரா? இந்த பாத்திரத்துல உள்ளதே வெளியிருந்து ஏதாவது விழுந்துச்சுன்னா கெட்டு போயிடும்னு சொல்லும் போது உங்க இருதயமாகிய பாத்திரத்தை நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும், புரியுதுங்களா? உன் தோட்டத்துல பற்பல வகையான திராட்சை விதைகளை விதையாதிருப்பாயாக. என்னங்க? அப்ப திராட்சை தோட்டத்துக்காக தான் கர்த்தர் பரிதபிக்கிறாரா? உன் இருதயத்துல பல உபதேசங்களை கேட்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒண்ணு சொல்லி கொடுக்க, இன்னொன்னு சொல்லி கொடுக்க, ஒண்ணு திமுக இல்ல அண்ணா திமுக இல்ல சாமி இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. இந்த ஏழு கூட்டத்துல வாய் வச்சா என்ன ஆகும்? எந்த கூட்டத்திலையும் உருப்பட மாட்டான். அது போல கிறிஸ்துவுக்குள்ள இப்ப நான் சொல்லுகிறது வேற, என் பொண்டாட்டி சொல்லுகிறது வேற. நான் சொல்றேனே அவ்வளவு தூரம் போகாதீங்க, பக்கத்து சபைக்கெல்லாம் போகாதீங்க. நான் சொல்லிக்கிறது வேற, எனக்கும் என் மனைவிக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஹலோ கேக்குறீங்களா? எனக்கு தான், நான் உதாரணம் சொல்றேன். உலகில் உள்ள அனைத்து போதகர்களுக்குமே, போதகனுக்கும் போதகனுடைய மனைவிக்குமே என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கு. உபதேசத்திலே வித்தியாசம் இருக்கும். உபதேசத்திலே வித்தியாசம் இருக்கிறது. சரி, பற்பல வகையான உபதேசங்களை நீங்கள் கேட்க கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. அதனால கேட்கக்கூடாதுங்கிறதுனால கர்த்தர் எப்படி சொன்னாரு? உன் தோட்டத்தில் பற்பல வகையான விதையை விதையாதிருப்பாயாக. அப்ப என்ன சொல்ல வரேன்? ஏதோ வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லாமே நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்காக தேவனால் எழுதப்பட்ட தேவ ஞானங்கள். பைபிள் எழுத, பைபிள் எல்லாம் தேவ ஞானங்கள். அதுல ஒரு வார்த்தையை கூட நீங்கள் கீழே சிந்த விட்டு விடக்கூடாது. அப்புறம் என்ன வாச்சோம்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று முந்தி அறிய வேண்டியது. ஏனென்றால் தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா வேத வாக்கியங்களும் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பயன்படுத்துவதற்காக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. சரி, அதனால இந்த வேதாகமம் முழுவதுமாய் அது ஒரு பூரணமாய் இருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வேதாகமத்திலே அது பூரணமாய் இருக்கிறது என்று வசனத்தை நம்ம வாசி பார்த்துருக்கிறோம். ஆகவே 19 சங்கீதம் 7 வசனத்துல வேதம் பூரணமானது அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒரு குறை கூட இல்லாததுன்ற அர்த்தம். ஒரு சின்ன குறை கூட இல்லாதபடிக்கு, ஒரு சின்ன வார்த்தை கூட தவறி போய்விடாதபடிக்கு வேதாகமம் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமம். இதை வந்தான் ஒரு மனுஷன் எழுதுனா போனா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதாவது வேதாகமம் பூர்ணமா எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அவைகளிலே ஜோடு இல்லாதிருக்காது என்று நான் சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க, ஜோடு இல்லாதிராது. இந்த ஜோடு என்ற வார்த்தை தமிழ்ல அப்படி இருந்தாலும் மூல பாஷையிலே கணவன் மனைவிக்கான ஒரு வார்த்தையை போல போடப்பட்டிருக்கிறது. மேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. MATE. இந்த மேட் என்று சொன்னால் அந்த ஜதை, ஒரு ஆண் புறா இருந்தால் ஒரு பெண் புறா இருப்பது போல, ஒரு ஆணா இருந்தால் பெண்ணா இருப்பது போல, அந்த வகையான ஜோடி என்கின்ற அர்த்தத்தில் ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார். அப்ப வேதாகமும்
ஜோடியாக இணையணையாக எழுதப்பட்டது. இப்போ நான் எதுக்காக அந்த வார்த்தையை தேவன் சொன்னார்னா, நல்லா கவனிக்கணும், இதுல ஒரு வசனம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. என்ன தப்பு பண்றீங்கன்னா, இன்னொரு வசனத்தினுடைய ஜோடியை நீங்கள் தூக்குகிறீர்கள். நல்லா கவனிங்க, வசனத்துல இருந்து வந்த வசனம் தேவையில்லைங்க, யாருக்கோ சொல்லியிருக்காருங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க எதை விஷ் பண்றீங்க, இன்னொரு வசனத்தை என்னுடைய இன்னொரு வசனத்தை என்னுடைய ஜோடி எடுக்கிறதுனால இப்ப பூரணம் அபூரணமாகிறது, பூரண குறைவு உண்டாகிறது. வேதாகமம் பூரணமா இருக்கும் பட்சத்துல, நேத்து பேஸ்புக்ல போட்டேன், தயவு செய்து வேதாகமம் நிறைவா இருக்க விடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், நீ அது வேணா இது வேணான்னு சொல்லும் போது நீ வேதாகமத்தை குறைவுபடுத்துகிறாய், குற்றப்படுத்தல குறைவுபடுத்துகிறாய். 1000 கிராம் ஒரு ஒரு கிலோ நிறுத்தி தரேன், அதுல ஒரு புடி சக்கரை அள்ளிக்கிறேன், இப்ப 1000 கிராம் வருமா வராது, அந்த 1000 குறை வந்துருது பாத்தீங்களா. இது போல தேவன் பூரணமா எழுதி வைத்திருக்கும் பொழுது அந்த பூரணத்துல நீங்க ஏதாவது கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அது பூரணமாகாது. யோவான் 10:35 வாசிக்கும் போது தமிழ்ல, வேத வாக்கியம் தவறாததா இருக்க, ஃபெயில் ஆகாது இருக்க, மிஸ் ஆகாது, தவறாது, பொய் சொல்லாது என்ற அர்த்தத்திலே தமிழ் எழுதப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் அதை பிக்க முடியாது, த ஸ்கிரிப்சர்ஸ் கேன் நெவர் பி புரோக்கன், அதை உடைக்க கூடாது, அதனை உடைக்க முடியாதபடி நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்றிருந்தாலும் மூல பாஷையில பார்க்கும் பொழுது தளர்க்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தளர்க்க முடியாது, அதாவது தளர்க்க முடியாதுன்னா எப்படி சொல்லலாம், நேற்று கொப்பம்பட்டி ஆராதனைக்கு போகும்போது சிக்கத்தம்பூரில் ரோட்டை மறைச்சிக்கிட்டாங்க, தண்ணி குடத்தை தூக்கிட்டு போச்சா, ஆராதனை போச்சா, எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது பின்னாடி போறண்டின்னு சொன்னால் என் பொண்டாட்டி கல்ல எடுத்து அடிச்சிருவாங்க, இங்கே இருந்தான் போச்சு, எனது 7வது வண்டி வந்து மாட்டிக்கிச்சு, அவன் போனவே கேட்டுட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் நான் போனால் விடுவானா, விடல. அப்புறமே ஒரு விசுவாசி இறங்கி வந்துச்சு, மொதல் பஸ்ல நம்ம விசுவாசிக்கு ஆராதனைக்கு போறது, இறங்கி என் காருக்கு வாமான்னு சொல்லி பின்னாடி படுமான்னு சொல்லி ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சீக்கிரம் விடுங்கன்னு சொன்னேன். 2-3 பேர் எட்டி பார்த்துட்டு அந்த அம்மா படுத்துக்கிட்டான், சரி விட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டு என்னை உள்ள விட்டாங்க. சரி கவனிங்க, இப்ப என்ன சொல்ல வரேன், இப்ப அந்த அவர்கள் இருந்த அந்த கெடிபுடியை தளர்த்தினார்கள், சரி போ காராவது போட்டோம், போலீஸ்காரன் சொன்னார், அந்த அம்மா உடம்பு சொல்லங்கிறாங்களா, விடுமா என்ன விளையாடுறீங்க எந்திரிமா அப்படின்னு சொல்லலாம், இல்லை பஸ்ஸில் அறிய தேக்கல காரை விடும்போத அப்படின்னு போலீஸ்காரன் சொன்னான். இப்போ இப்போ அவங்களுடைய பிடிமானத்தை கொஞ்சம் தளர்க்கிறமா, அது பேர் தான் தளர்க்கிறது. இந்த தளர்த்தல் கூட இருக்கக்கூடாது வசனத்தில், இந்த தளர்த்தல் கூட எடுக்க தான் வேணாம், லூஸாவது பண்ணுமா பண்ணாத, நான் எவ்வளோ டைட்டில் வச்சிருக்கணும் கிட்டார் வாசித்தவங்களுக்கு தெரியும், நமக்கு எங்கே தெரியுங்களா, ஒரு செல்போனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு புரிஞ்சிட்டிங்களா, ஏ கார்டு டி கார்டு டி கார்டு கட்டி அந்த 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 கிட்டாரில் ஒரு 6 கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கம்மி அடிக்க அந்த அதில் வந்து அதில் பச்சை லைட் எரியணும், பச்சை லைட் எரிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா சின்ன புள்ளை வந்து பாஸ்வேர்டு புள்ளை அதை அந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு டிங் அப்படின்னு அடிக்குது, அதை டைட் பண்ணுது, சகப்பு பச்சை சகப்பு அந்த கரெக்டாக அந்த பச்சை வரணும், வந்துருச்சுன்னா கரெக்டான சவுண்டு நடத்துமா, இப்படி 5 டியூன் பண்ணுறதுக்கு ஒரு செல்போனில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், அந்த சவுண்டு அது கேட்டு அது சொல்லுது சரியா தப்பான்னு சொல்லுது. சிறப்பு ஆச்சரியமாக இருந்துச்சு, உலகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதே, எந்த வாத்தியாரும் தேவையில்லை, ஒரு செல்போனில் உள்ள விட்டான் அதை நீங்களே டியூன் பண்ணிக்கோங்கன்ட்டு, அதில் ஒரு நூல் லூஸ் ஆக போன விட தப்புன்னு சொல்லுது அப்படின்னா அது தப்புங்குது அப்படின்னு போனதான் அந்த சவுண்ட் அது கேட்குது, அது கரெக்டாக இருக்குது. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், இது போல வசனத்தில் ஒரு நூல் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, தளர்க்கக்கூடாது, தளர்த்து விடக்கூடாது. ஒரு சின்ன நூல் கூட நீங்கள் தளர்த்துவிடக்கூடாது. தேவன் அப்படிதான் வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை கூட இது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் விட்டுவிட கூடாது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம்.
வெளிப்படுத்தின விசேஷம் முடிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வேத வசனத்தோட ஒரு வார்த்தையை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. கூட்டினீங்கன்னா வாதையை கூட்டுவேன், சாபத்தை கூட்டுவேன். குறைச்சிங்க அப்படின்னா, குறைச்சிங்க அப்படின்னா உங்க ஆசீர்வாதத்தை நான் அதுல இருந்து எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாக. வேத வசனத்திலே நீங்கள் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. இப்ப நான் சொல்ல வந்தது, நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜோடி ஜோடியா இருக்குன்னு சொன்ன உடனே, இப்ப கத்தர் என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லுங்க. பிரமாஸ் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, மத்தவங்க எப்படின்னு தெரியாது எனக்கு, கொஞ்சம் தம் கட்டுங்க. நீங்க நீங்க பைபிள் நீங்க பைபிளை வாசிக்கும் போது ஒரு வசனம், ஒரு வசனம் உங்களுக்கு முரண்பாடாய் தெரியும் என்றார். நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு முரண்பாடாக இறங்கு ரொம்ப என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க? நான் வசனமே சொல்ல, நீங்க என்ன பண்ணிக்கிறதா அதை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொன்னாங்க? விடுங்க விடுங்க. நீங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு சத்தியத்திற்கு மாறாக அங்க ஒரு வார்த்தை வரும் என்றால் நல்ல கவனிக்கும். வேதாகமத்தை பொறுத்தளவு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க இன்னொன்னு சொல்றேன், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சத்திய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும், வலதுபுறம் இடதுபுறம். அப்ப இதுல இருந்து ஆண்டவர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, அப்ப வசனத்துக்கு ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் இருக்குதான்னு கேட்டார். ரைட் சைடும் போயிடாத, லெப்ட் சைடும் போயிடாதேங்கிறாரு. அப்ப வசனத்துக்கு ஒரு எல்லை வச்சிருக்காரா? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? ரோட்டுக்கு லெப்ட்லயும் போயிடாத, ரைட்லயும் போயிடாதேன்னு சொல்றது போல ஆண்டவர் என்ன செய்யறாரு, சத்தியத்தோட்டு லெப்டும் போயிடாத ரைட்டும் போயிடாதேன்னு சொன்னா, அப்ப ரெண்டு எண்டு, ரெண்டு எட்ஜ் அல்லது ரெண்டு எண்டு, தமிழ் என்ன சொல்றான், ரெண்டு முனைகள், ரெண்டு எல்லைகள், ரெண்டு எல்லைகள் வசனத்திற்கு இருக்குது. நீ நினைச்சிட்டு இருக்கிற இது ஒண்ணுதான் எல்லை நினைச்சிட்டு இருக்கிற, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல என்ன இருக்கு, இன்னொரு எல்லை இருக்கிறது. நீ அந்த சைடுக்கு போகலான்னு சொன்னோடனே மக்கள் பொதுவா என்ன செய்யறாங்க அப்படின்னா, நேரா என்ன செய்யறாங்க, லெப்ட் குத்த பாக்குறாங்க. அதான் தப்பு, நீ லெப்ட் ஃபுல்லா போக கூடாது. அங்க என்ன இருக்குது, அங்க ஒரு எல்லை இருக்கிறது, அதை தாண்டிதான் போகலான்னு சொன்னாரோ, அந்த இடத்துக்கு நீ போகலான்னு சொல்லல. வசனத்துக்கு இரண்டு புறமும் எல்லை இருக்கிறது. ஏசையால வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை பின்னாலே உங்கள் காதுகளிலே கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். பின்னால் உங்க காதுல கேட்கும் சொல்லியிருக்கார். அப்ப வசனத்துக்கு வலது பக்க எல்லை இருக்கிறது, இடது பக்க எல்லையும் இருக்கிறது. ரெண்டு எல்லையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் நினைச்சாதான் செய்ய உட்காந்து அடம்பிடிக்க கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது எதிரான ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றால், உதாரணமாக கல்யாணம் செய்யாம தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். பைபிள்ல திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு தான் ஊழியம் பண்ணணும்னு ஒரு 5 வசனம் இருக்கும். நல்லா என்னங்க, ஏங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு தெரியுங்க. ஒன்னு சொல்லணுமா, 100 சொல்லணுமான்னு? ஆமா, கறி சோறு திங்கிறவனு இருக்கிறான், கறி திங்காதவனு, ரெண்டு பேர்த்துக்குமே பைபிள் எழுதியவனும் இல்ல, அவருக்கு தெரியுமில்ல எழுது எதை எழுதணும் எதை எழுதக்கூடாதுன்னு கத்துக்கு தெரியாதா? கறி தின்னுதான் அவனு சொன்னா அப்புறம் கறி திங்காம எங்க போவான்? அதனால ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஏன் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லன்னு கேட்கக்கூடாது. கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யறதுக்கும் தேவன் அனுமதி கொடுக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம் செய்யறதுக்கும் தேவன் என்ன செய்யறாரு, அனுமதி கொடுக்கிறார். இப்ப இவன் யார தப்பா நினைக்கூடாது, கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யறவன் கல்யாணம் பண்றவனை பார்த்து கேவலமா நினைக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு ஊழியம் பண்றவன் கல்யாணம் பண்ணாதவன அற்பமாயும் என்னக்கூடாது, அற்பமாயும். சரி, உதாரணத்துக்காக சொல்ல வரேன், நீங்கள் கற்றுக்கொண்ட சில காரியங்களுக்கு எதிராக ஒரு காரியம் வசனத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு இல்லை என்று விட்டுவிடக் கூடாது. ஹலோ, உங்களுக்கு விட்டுவிடக்கூடாது. அது வேற யாருக்கோ சொல்லியிருக்காரு, அதையும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில நிறைவை கொண்டு வர வேண்டும். அதுதான் ஜோடி, அதுதான் ஜோடு வசனம். இந்த ரெண்டு ஜோடு இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒத்த காரியத்துல பேசிட்டு இருக்கிறேன், உருப்பட மாட்டான். நான் நினைச்சதுதான் சரி, நான் சொன்னதுதான் சட்டம்,
இதுதான் பைபிள் அப்படினு நீயும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது அந்த ரெண்டு எல்லையை வச்சிருக்கார் கர்த்தர் நீ ஏதாவது ஒரு எல்லைய தான் பேசுவ இன்னொரு எல்லையும் பேசணும் நான் ராமசாமியா குறிங்க ரெண்டு எல்லை இருக்குது அப்ப முரண்பாடான ஒரு காரியம் வந்தா அது வசனம் தப்பு அது நமக்கு இல்லன்னு உட்ட கூடாது அந்த வசனத்தின்படியேயும் நீ வாழ வேண்டும் அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு சில இடம் நேரம் காலம் பொருள்கள் இருக்கிறது அதன்படி இருந்தா தான் நீங்க அதன்படி வாழ முடியுமோ சும்மா நீங்க வாழ முடியாது நீங்க வேதத்துல உள்ள ஒரு வசனம் கூட எனக்கு இல்லன்னு சொல்லி நீங்க கீழ விட கூடாதுங்கிறதுக்காக தம் கட்டறேன் இதுக்கா ஏன் இவ்வளவு சொல்றேனா இன்னைக்கு உபதேசங்கள் எப்படி பெருகி போச்சு அப்படினா ஏற்கனவே சொன்னது போல இது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் யாருக்குன்னு தெரிஞ்சிருக்கா இல்லையா நீ கலாத்தியனா நீ எபேசியனா நீ எபிரேனா நீ கொருந்தியனா நீ ரோமனா நீ கொலோசியனா நீ தெசலோனிக்க நாட சந்தவனா அப்புறதுக்கு பைபிள் எழுதிருக்காரு எழுதினதெல்லாம் அவங்களுக்கு தான் எழுதினது அவர்களுக்கு தான் ஆனா யாருக்காக எழுதப்பட்டது உலக அழியிற வரைக்கும் கடைசியா பிறக்கிற மனுஷனுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கு எழுதினாங்கிறது முக்கியம் இல்லை யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது அதுல உன்னுடைய பங்கு என்ன என்பது முக்கியம் யாருக்கு எழுதுனா எனக்கு நான் இருக்கிறான் சக்கரான் சாவரான் ரோமன் யாருன்னு தெரியுமா கொலோசியன் யாருன்னு தெரியுமா எபேசியன் யார் நமக்கு தெரியுமா கலாத்தியர் யாருன்னு தெரியுமா தெரியாது ஆனால் வேதத்தில் தேவன் எழுதி கொடுத்து விட்டார் அது எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு எழுதப்படாவிட்டாலும் எனக்கு எழுதப்படுதல் வேற எனக்காக மாரியாய்க்கு எழுதின கடிதம் இருக்குதா பைபிள தீக்களத்தூர் மாரியாய்க்கு மீனாவோட ஆத்தாளுக்காக எழுதப்படுதா இல்ல பொதுவா எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அதனால இது எனக்கு எழுதப்படவில்லை என்று நீங்கள் வேதாகமத்தை கீழே விடக்கூடாது வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முரண்பாடாய் தோன்றுகிறது அல்ல அது முரண்பாடான வசனம் அல்ல அது ஜோடியான வசனம் ஹலோ எப்படி எடுக்கணுங்க எப்படி எடுக்கக்கூடாது எங்க கல்யாணம் பண்ணணும் போட்டிருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது ஆமா அது முரண்பாடு அல்ல அது ஜோடி இடது கால் செருப்பு ஒருமா இருக்கும் வலது கால் செருப்பு ஒருமா இருக்கும் ரெண்டும் சேர்த்து தான் செருப்பு போட்டு போக முடியும் அது ஜோடி பாக்குறதுக்கு இந்த கால இந்த செருப்பு இந்த காலில் போட முடியாது இந்த சோத்து கால் செருப்பு பீச்ச கால பாக்குறதுக்கு என்னடா இது லெப்ட் இது ரைட்டுமா தெரியும் ஆமா லெப்டும் ரைட்டும் சேர்ந்தாதான் நீ நடக்க முடியும் இப்படிதான் தேவன் மேட்ச் பண்ணியிருக்காரு பைபிள்ல நம்ம என்ன பேசிட்டு இருக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு சொன்னது இதெல்லாம் எனக்கு இல்லை இதெல்லாம் அவனுக்கு சொன்னது எனக்கு இல்லை அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு வசனத்தை கீழே போட்டுறவே எல்லா வசனத்தின்படியையும் நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இது நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் கூட யாருக்கோ எழுதப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் வேத வசனத்தை கூட்டக்கூடாது குறைக்க கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இப்ப லூக்கா 16:17 வாசிப்போம் லூக்கா 16:17 லைட் போடுங்க வாசிங்க கவனிங்க வேதத்தின் ஓர் எழுத்தல்ல ஓர் எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலாம் வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமாய் இருக்கும் அப்படி என்ன அர்த்தங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன அர்த்தம் இம்முங்கிற இடத்துல அந்த இம்முக்கு மேல ஒரு புள்ளி மாக்கு மேல புள்ளி இருக்கா அதானே இம்மு அந்த புள்ளியை கூட நீங்க அழைக்க கூடாது ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தத்தை தேவன் கொண்டு வருகிறார் வேதங்கிற வார்த்தை வருதா வாசிங்களே வேதம் இருக்குதா நல்ல வாசிங்க போதும் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா மத்தையில வந்து நியாய பிரமாணத்தின் ஓர் எழுத்தாகும் சொல்றாரு உடனே என்ன சொல்றாங்க எங்க இது நியாய பிரமாணம் தாங்க சொன்னாரு நீங்க எங்க பைபிளுக்கு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க அதனால இப்ப என்ன சொல்லியிருக்காரு நியாய பிரமாணத்தை சொல்லல வேதத்தில்
இல்லீங்களா? வேதத்தில் உள்ள ஓர் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் அழிந்து போவது நலமாயிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு எழுத்தினுடைய உறுப்பு அழிந்தாலும் உலகம் அழிந்தால் அழியும், ஒரு எழுத்தினுடைய உறுப்பு கூட பைபிள் என்ன செய்யாது, அழியாது. அப்படி என்றால் அதை நீங்கள் நீக்கிவிட முடியாது. அந்த அளவுக்கு தேவன் வேதாகமத்தை நமக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். இத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது மாத்திரமல்ல, வேதத்தை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதை தேடி வாசியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வேதாகமத்திலே தேடி வாசியுங்கள், வாசிக்க சொல்லல, தேடி வாசிக்க சொன்னாரு, ஆராய்ந்து பார்க்க சொன்னாரு, நித்திய ஜீவனதில் உண்டு, நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:11 வாசிக்கும் பொழுது, தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கிலும் மக்கதனியா நாட்டு சபைக்காரங்க மிகுந்த குணசாலிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வேதத்தை தியானிக்கும்படி சொல்லியிருக்காரு. எனக்கு வேதமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது, எனக்கு பைபிளே வேண்டாங்க, கர்த்தரே போதுங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி எங்க சொல்லியிருக்குது? நீதிமொழியில் 28:9 சொல்லியிருக்கு, வாசிங்க. நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. ரொம்ப முக்கியம். இவன் என்னங்க செய்யல, இவன் ஜபம் பண்றானா? பண்றான். நம்ம ஜபமே பண்ணல, அதனால நீங்க இந்த லிஸ்ட்ல வரமாட்டீங்க. ஜபம் பண்ணாதெல்லாம் வாழ்க்கையில பூரண வெற்றியை காண முடியாது. ஆமா, ஜபம் பண்ணாத தாய்மார்களே கேட்டுக்கோங்க. சிகிதம்புருகாரம்மா கேளுங்க, உங்க நல்லதுக்கு சொல்றோம். இந்த பொருளை நகர்த்தணும்னா ஒரு விசை இல்லாமல் இது நகராது, சரியா? இது போல ஆவிக்குரிய பிரகாரமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு விசை இல்லாமல் நகராது. ஒரு ஜபம் பண்றீங்க, நாங்க நிக்கிறேன், எனக்கு இப்ப காத்து வரல, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், இந்த ஃபேன் ஆஃப், எனக்கு காத்து வரல, நான் என்ன ஜபம் பண்றேன் கதாவே, எனக்கு எப்படியாவது கொஞ்சம் காத்து வரக்கூடாதா அப்படின்னு நான் ஜபம் பண்றேன். நல்லா கவனிங்க, இப்ப கத்தர் என்ன செய்வார், என்ன செய்யணும், எனக்கு காத்து வர்றதுக்கு அவர் என்ன செய்யணும், அவர் ஒண்ணு சேர்க்க எப்படி காத்து வரும், சுவிட்சு ஓடிட்டு ஃபேன் சுத்திட்டு தான் இருக்குது, இந்த ஃபேன் சுத்திட்டு இருக்கு, நாங்க வந்தேன்னு சொல்றேன், நீ சுவிட்சா போடு, சுவிட்சா போடுங்க, இதுதான் ஆஃபர்னு சொல்லிடுறேன். இருங்க, ஆண்டரோட வேலை என்ன, என்னுடைய வேலை போகணும், ஆண்டருடைய வேலை என்ன, அதுதான் சுத்திட்டு இருக்குதேமா, சும்மா ஆண்டரை சுத்த வச்சிருக்காரா, ஆண்டருடைய வேலை என்ன, இது ஏன் வேலைய சொல்றீங்க, அவர் வேலை என்ன, சரி ஆண்டருடைய வேலை என்னன்னு சொல்றேன். பிரமஸ்தர், எனக்கு ரொம்ப உக்கரமா இருக்கு, காத்தே வந்து தொலைய மாட்டேங்குதுங்கிற, அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, இப்படி சொல்ல வைக்கிறது தான் ஆண்டவர். நான் என்ன சொல்றேங்கிறது மிகப்பெரிய சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறேன், கேர்லெஸ்ஸா கேட்காதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் முதலாவது உங்களைத்தான் திருத்த வேண்டும். ஹலோ, நீங்க பண்ற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் யாரை தான் திருத்தணும், இத முத மண்டல ஏத்துங்க. என் புருஷன் கோச்சிட்டு இருக்கிறான், வரமாட்டேங்கிறான், ரைட்டு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், கத்திர அவனுக்குள்ள பூந்து பேசு நினைச்சிட்டு இருக்கிறோம். முதல் உனக்குள்ள பூற இடம் கொடுத்தியா, உனக்குள்ள பூந்து, அவன் ஏன் கோச்சிட்டு போனான், அவன் ஏன் தண்ணி குடிச்சான், அவனை ஏன் விட்ட, எதனால அந்த தப்பு வந்துச்சு, நீ முதல் கேட்டியா, அவன் ஏன் கோச்சிட்டுருக்கான்னு தெரியுமா, அவன் ஏன் தண்ணி போட்டான்னு தெரியுமா, தெரியுமா, தண்ணி போட்டதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா, விட்டது யார் தெரியுமா, அனுமதிச்சது நீ தானே, சரி என்ன செஞ்சாலும் மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமில்லாத இருக்கும் பொழுது உன் வீட்டில் இடக்கு முடக்கு நடந்துட்டு தான் இருக்கும், உங்கள் வீட்டில் இடக்கு முடக்கு. அப்போ ஆண்டவரே என் புருஷனை திருத்த மாட்டேன்னு கேட்டால் கத்தர் முதல் யாரை திருத்துவார், அதை நான் வச்சுக்கோங்க, முதல் உங்களை தான் கை வைப்பார் கத்த. நீங்க என்ன ஜபம் பண்ணாலும் உங்களை தான் கை வைப்பார்.
சரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய குறைபாடுகள் இருக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய குறையை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய விசை தேவையாக இருக்கிறது, சக்தி தேவையாக இருக்கிறது. அதை வந்து நீங்க ஜபத்துல உட்காரும் பொழுதுதான் அந்த காய் நகரும். விளையாட போறோம், ஏதோ ஒன்று சொல்லுடா, தூங்கக்கூடாதுன்ட்ட, தலை குனிஞ்சிட்டாது, ஏதாவது காலையாவது நோண்டிட்டு இருக்கிறேன், நீ எதையோ ஆட்டி காட்டு எனக்கு என்ன. இன்னைக்கு வந்து சாமியை பற்றி தெரியறதில்ல, சாகும் போதும் முட்டாளா சாகணும்னு முடிவு பண்ணிங்க. சாகும் போதும் முட்டாளா சாவலாம், கடவுள்னா யாரு, கடவுள் எப்படி காப்பாற்றுவான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ தூங்கிட்டு இருக்கிற, நீ நோண்டிட்டு இருக்கிற காலை பிடிச்சிக்கிட்டு, ஒரு குழியில விழுந்த ஒரு குழந்தைய கூட கடவுள் நேரடியாக காப்பாற்ற முடியுமா? அப்போ சூழ்நிலை மூலமாக தான் காப்பாற்றணும். நீ சூழ்நிலையே எனக்கு வேண்டான்னு என்ன அர்த்தம்? என்ன என் கடவுள் காப்பாற்றுவான், நீ போட வேலையை பார்த்துட்டு, நீ யாரா துபுக்கு, உன் புள்ள குழியில் விழுந்துறான், நான் கயிறை கொண்டாந்து இறக்குறேன். தம்பி ஏமா நீயே விழுந்துடுற, இம்மா கயிறை பிடிச்சிட்டு மேலே வாமாங்கிறேன். ஏ நீ யாரா சொறி பிடிச்ச பேல, ஏன் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், கடவுள் என்னை காப்பாற்றுவான், நீ வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போறியா அப்படின்னு கேட்குறவன் குழியை விட்டு வருவானா? வரமாட்டான். இந்த மாதிரி தாம்மா ஆவிக்குரிய பிரகாரமா நீ பண்ற ஜபத்துக்கு சாமி என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய விசை நமக்கு தேவையாக இருக்கிறது, நமக்கு அந்த ஆவிக்குரிய ஜபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கட்டாயமா நீங்க ஜபம் பண்ணிதான் ஆகணும். கடைசி என்ன சொன்னாச்சுங்க? வேதத்தை கேளாதபடி பண்ணுகிறனுடைய ஜபம் அருவறுப்பானது. நான் ஜெபம் பண்றேன், பைபிள் என்ன சொன்னா எனக்கு என்ன? பைபிள் ஏதோ சொல்லிட்டு இருக்குது, எனக்கு பைபிள் முக்கியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா தெரியுங்களா? யோசிக்க முடியுதா? அப்படிப்பட்ட மனிதர்கள் வரப்போகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதர்கள்? ஏ பைபிள் தான் உடுப்பா, ஒழுங்கா ஜெபம் பண்ண போது போ. ஜெபங்கிறது கத்த சம்பந்தப்பட்டதுதான், ஆனா நீ எதை தள்ளுன? வேதம்லாம் உனக்கு எதுக்குப்பா? சும்மா படிச்சுட்டு பட்டிகாரிகள் எல்லாம் படிச்சுதான் இருக்காளா? பார்வதெல்லாம் படிச்சுதான் இருக்கா வீட்டில்? அதெல்லாம் உயிரோடு இல்லையா? பைபிள்லாம் முக்கியம் இல்லைங்க, ஜபம் தான். இப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வாங்க? வருவார்கள். நீ இப்படி தொட்டெல்லாம் மூஞ்சுகளும் தூக்கம் போகுமா? ஒரு குடம் தண்ணியை கூடிய தூக்கம் போகும். நீ இப்படி எப்படின்னா இப்படி தூக்கம் போகும், தூக்கிட்டு தான் கிடப்ப. ஒரு நாள் இங்கே உட்கார வச்சு உன்னை குத்து குத்துன்னு குத்துன்னு தார் குச்சியில், நீ தூங்கும் போதெல்லாம் குச்சி குச்சின்னு குத்தி புண்ணாக்கணும் உடம்ப. எந்திரிச்சு நின்று கேளுன்னு யார் வேண்டானா? அங்கே போய் பின்னாடி போய் நின்றுக்கோ, சேரில் போய் உட்காந்துக்கோ, என் முன்னாடி பக்கத்தில் போய் உட்காருப்போ. வேதத்தை கேளாதபடி பண்ணுகிறனுடைய ஜபம் அருவறுப்பானது. அப்போ வேதத்தை கேளாதபடி நீங்கள் பண்ணக்கூடிய ஜபம் அது நியாயமானதல்ல. ஏன்னா வேதத்துல தான் நம்ம எப்படி என்ன ஒழுங்குன்னு சொல்லப்பட்டிருக்குது, நீ எப்படி வாழணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு ஜபம் இருந்தா போதும், கடவுள் இருந்தா போதும்னு சொல்றது அது அருவறுப்பானது, அது பிசாசுனுடைய வேலை. ஆகவே வேதம் முக்கியம், வேத அறிவு முக்கியம், அதுக்குதான் செய்தி கேட்க வரோம். வேதம் நமக்கு முக்கியம், வேதம் என்ன சொல்லுது, வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, இப்ப பாவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கணும்னு உட்காந்துருந்தேன். ஏன்னா போன வாரம் கொஞ்சம் லேட் ஆகுதுங்கிறீங்க, வெயில் அடிக்குதுங்கிறீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஓப்பன் பண்றேன், அதை கேட்டுக்கோங்க. இது டெய்லி பேச முடியாது, இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். பைபிள் எடுத்தவங்க கடை கடன் அப்படியே எனக்கு பின்னாடியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொல்றதை கேட்டே வாங்க. பாவம் என்றால் என்ன? பாவத்தை எப்படி ஆண்டவர் கையாண்டார், இப்பொழுது பாவத்தை தேவன் எப்படி கையாளுகிறார்? பாவம் என்றால் என்ன? தேவனுடைய இலக்கை தவறுவிடுதலே, தேவனுடைய சித்தத்தை செய்யாதிருத்தலே பாவம். இது முதல் புரிஞ்சுக்கோங்க. பாவம்னா என்ன என்னன்னு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. விபச்சாரம் பாவம், சாராயம் குடிக்கிறது பாவம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பாவம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கூடாது.
மிஸ்ஸிங் த மார்க் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இலக்கை தவறுவிடுதல் அல்லது சித்தத்தை தவறுவிடுதல். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நீங்கள் வெளியே இருந்தால் அது பாவம். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா அது பாவம். நீங்க சுகமா இருக்கிறது தேவனுடைய சித்தம். நீங்க பலகீனமா இருந்தா அதுவே பாவம், அதுவே பாவம். ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறான், ஐயோ பாவங்கிறீங்களே, எப்படி வந்துச்சு அந்த வார்த்தை? ஒருத்தன் துடி துடிச்சு சாவறான், அவனை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? பாவம்டா அப்படிங்க. எப்படி பாவம் வந்துச்சு அந்த வார்த்தை? அந்த பாவத்துக்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. என்ன ஒன்று? பாவத்துக்கு ரெண்டு பொருள். ஒன்று, பாவத்தினுடைய விளைவுதான் இது. பாவத்தினுடைய விளைவுதான் இது ஒன்று. இரண்டாவது, அவன் கஷ்டப்படுவதே பாவம். அதில் கவனிங்க, ரெண்டு விஷயம் சொல்றேன். செய்வதே பாவம், பாவத்தினுடைய விளைவுதான் நீ அனுபவிக்கிறாய். ரெண்டு விஷயம். ஒன்று, பாவத்தின் விளைவு ரோக்ஷோக் துக் பரிதாப பந்தன் வியஷ்னா நிஷே ஆத்ம அபராத விர்ஷனா பலானி ஏதாகி தேகினா. அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆத்மாவாகிய வேறினால் சரீரமாகிய மரத்திலே பாவம், பாவமா ஆத்மா செய்த பாவத்தினாலே சரீரமாகிய மரத்திலே வியாதி வறுமை கண்ணீர் துக்கம் என்கின்ற காய்கள் பழங்கள் காய்க்கிறது என்று பெரியவங்க சொல்லிட்டாங்க. ரிக்வேதத்தில் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒருத்தன் துடி துடித்து செத்தாலும், தண்ணி இல்லாமல் செத்தாலும், ஐயோ பாவம் என்று சொல்லுகிறீர்கள். ஏனென்றால் பாவத்தினுடைய விளைவுதான் அது. இரண்டாவது அர்த்தம், பாவம் என்பது அது தேவ சித்தம் இல்லை என்று பொருள். இது என்னங்க? அப்போ அவன் துடி துடித்து சாவது என்ன இல்லை, ஆகவே அது என்னது? பாவம். அவன் சாவது தேவ சித்தம் அல்ல, அவன் துடி துடித்துக் கொண்டிருக்கிறான், ஆகவே அது பாவம் என்று சொன்னால் அது தேவ சித்தம் அல்ல. அப்ப பாவம் பாவம்னா என்னங்க அர்த்தம்னா, அது தேவ சித்தம் இல்லாத காரியத்திற்கு பேர் தான் பாவம். தேவ சித்தத்தை நீங்கள் தவறு விடுதலே பாவம். சரி, இதுதான் பாவத்துக்கு இலக்கணம். இந்த பாவம் எங்கிருந்து, பைபிள்ல எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, முதல் மனுஷனை தேவன் உருவாக்கும் பொழுது இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாகுவாய் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் கேட்காம அந்த பழத்தை சாப்பிட்டானே, அதுவே பாவம், அதுவே தேவ சித்தம் அல்ல. அங்க இருந்து பாவம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப கொலை செய்யறது பாவமா? ஆமா. குடும்பத்தை பிரிக்கிறது பாவமா? தண்ணி போடுறது பாவமா? விபச்சாரம் பண்றது பாவமா? வேசித்தனம் பண்றது பாவமா? திருடுறது பாவமா? ஒருத்தனை அடிக்கிறது பாவமா? உன்னத்தன் குடும்பத்தை கெடுக்கிறது பாவமா? சரி, இந்த பாவத்தை தேவன் எப்படி கையாண்டார்? எல்லாம் கவனிக்கணும். பாவத்தை தேவன் எப்படி கையாண்டார்? அதியாமத்தின் புத்தகத்தின் நான்காம் அதிகாரத்தில் காயின் என்பவன் ஆபேலை கொன்று போட்டான். இது தேவ சித்தமா? இல்லை. அவன் செஞ்சது பாவமா? பாவம். அப்ப இந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கலாமா என்று சொன்னால், இப்ப ஆண்டவர் யோசிக்கிறார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்ன செய்யறாரு? யோசிக்கிறார். ஏன் யோசிக்கிறார்னா, அவனுக்கு கொலை செய்யக்கூடாதுன்னு இவர் சொல்லி கொடுக்கவே இல்லை. அவனுக்கு கொலை செய்யக்கூடாதுன்னு தேவன் கேள்வி புரியுதா? கொலை செய்யாதேன்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா ஏன்டா கொலை செஞ்சேன்னு கேட்கலாம். உட்காந்துட்டு இருக்கும்போது ஹெல்மெட் ஏமா போல பிரேமாமா 1000 ரூபாய் ஆடுமா அப்படின்னா கொடுத்துருவியா? கொடுக்க மாட்டேன். நேற்று சிக்கத்தம்பூரில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, போலீஸ்காரன் என்ன சொன்னான் தெரியுங்களா? இது உங்கள் மாமன் வீடு இல்லை, மச்சான் வீடு இல்லை, இங்கே உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணணும்னா போலீஸில் போய் பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நாங்கள் பந்த் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாதான் அவங்களை என்ன பண்ண மாட்டான், அரெஸ்ட் பண்ண மாட்டான். அது பொம்மனையிலாம் விட்டுட்டு போயிட்டான். நீங்கள் கேட்கல அப்படின்னா வேனை தூக்கி நடந்துட்டு போயிருப்பாங்கள, ஆளிட்டு போயிருப்பான், அங்கே போய் ஒரு வேலையாவது கழிச்சு ஒரு திங்க போட்டிருப்பாங்கள. பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள். ஆமாம், அதான் நலத்தனமாக சொன்னால் போயிட்டீங்க, நல்லது. நான் உங்களுக்கு ஒரு அரசு சொல்லிட்டுங்களா, உங்கள் ஊரில் தண்ணி வரலன்னா எம்எல்ஏ கிட்ட ரவுண்டு பண்ணுங்க, அவனை வெளியே விடாத. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களாம் நாசமாக போயிடுவீங்க. தண்ணியும் வரக்கூடாது, கழுவுறதுக்கு தண்ணி வரக்கூடாது, குடிக்கிறதுக்கு தண்ணி வரக்கூடாது.
காசை வாங்கி விக்கிறீங்களே மானம் கட்டவங்களே உங்க ஊரை வித்தீங்களே காசை வாங்கிட்டு மானம் கட்டி வித்தீங்களே உங்க ஊர் அம்மால காமிச்சு கொடுத்துக்கு சாமா ஊரை காமிச்சு கொடுத்தீங்களே உங்களுக்கு தண்ணி ஒரு கேடா நான் கேக்குறேன் சாகுங்கன்னு சொல்றேன் மானம் கட்டி போய் 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ஓட்ட காசை வாங்கிட்டு ஓட்டு போறீங்க வேற ஏதாவது செய்யنا செய்வீங்களா கூட்டி குடிப்பீங்களா ஊரே காமிச்சு கொடுக்கறீங்க 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இப்ப தண்ணி வரணும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எவனுக்கு ஓட்டு போட்டு அவன கேக்க யோகியதே இல்ல ரோட்ல போற வண்டி உட்கார்ந்து மரிச்சிட்டு இருக்கீங்க அறிவு இல்ல எவன் சேர்மனோ எவன் எம்எல்ஏவோ அவன் வீட்டை சுத்தில 500 5000 நடசைங்க போட்டு அவன் வீட்டுக்கு போற தண்ணி பைப்ப உடைச்சேரி அவன் வீட்டுக்கு தண்ணி போடு பாரு அத உட அவன வீட்டு விட்டு வெளிய விடாத உனக்கு நான் ஓட்டு போட்டம் இல்ல செஞ்சு குடுறா அப்படினு கேட்க யோகியதல்ல உங்களுக்கு அதான் காசு வாங்கி இருக்க எப்படி கேப்ப ரோட்ட வந்து மரிக்கறாங்கலாம் அறிவு கட்டவங்க எம்எல்ஏ அடக்க கேட்க தெரியல நாதி இல்ல சூடு இல்ல சொரண இல்ல எங்க இருக்கறான் எம்எல்ஏ எந்த ஊர்ல இருக்கறான் அங்க ஊர்ல தான் இருக்கறான் நான் உனக்கு எப்படி தெரியும் கொண்டாய் எங்க மார்க்கான் தரையில தான் இருக்கறாங்க உங்க ஊர்ல யாரன்ன பெரியால நான் சொல்லுங்க உங்க ஊர்ல யாரன்ன பஞ்சாப் பெரியால யாருங்க தலைவர் அவன போய் புடிங்க அவன் வீட்டு ரவுண்ட் போடுங்க சரி சேர்மன் இருக்கானா சும்மா பேச வார்டு மெம்பர்லாம் எவனும் இல்லையா சும்மா பேசாத கொளங்காயம்மா உளறாதம்மா வார்டு மெம்பர் கோடு மெம்பர்னு போட்டு 10 வீட்டுக்கு ஒரு தெருவு கோத்தன வச்சிருக்கீங்களா சட்டம் போடாம அதுக்காக சொல்லுவாங்க சட்டம் போடாம உங்களை என்ன செய்ய முடியாது தண்டிக்க முடியாது ஆகவே நல்லா கவனிக்கணும் அந்த ஆபேலை கொன்ற காயினை தேவனால் தண்டிக்க முடியவில்லை யாரையுமே தண்டிக்க முடியல ஏன் தண்டிக்க முடியல தேவன் வாயை திறந்து இதை செய்யாதே அதை செய்யாதே என்று ஒரு சட்டத்தையும் போடல ரோமர் 5ல 12 13 வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு முந்தியும் இந்த உலகத்திலே பாவம் இருந்தது ஆனால் பாவத்தை கணக்கில் எடுக்க முடியவில்லை என்று ஆண்டவர் இங்க சொல்றார் 5ல 12 13 வாசிங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் இந்த உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது போதும் என்ன சொல்றாரு சட்டம் இருந்தாதான் அதை மீறினதுனால நான் தண்டிப்பேன்னு சொல்ல முடியும் சட்டமே இல்லைன்னு சொல்லும் போது தண்டிப்பு நல்லா கவனிச்சே வரணும் ரொம்ப முக்கியமான போடம் கட்டத்துல என்ன விஷயம்னா நீங்க கத்துக்கல இந்த செய்தியை கேட்கறவன் கத்துக்கிறான் உங்க மண்டையில ஒண்ணு கூட ஏறல எல்லாத்துக்கும் தூக்கம் ஏதாவது சிவாஜி பார்வதி கதை சொன்னா எம்ஜிஆருக்கு ஜோடியாரு என்ன தேவி சகுந்தலா தேவியா சரோசா தேவி அந்த கதை சொன்னா நமக்கு நல்லா கேக்குறோம் என்னடா பாவம் பாவம்னு போட்டு கழுத்து அரு 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 அருன்னு அறுக்கிறான் சரோசா அம்மா மூணாவது வானம் வரைக்கும் போயிட்டு இறங்கி வந்துருச்சு ரொம்ப டயர்டா இருக்கு இன்னொரு தடவை ஏறலான்னு பாக்குது எத்தனை தடவை தான் ஏறி இறங்குறதுயா மேல போனே குட்டியா கத்து கத்துன்னு கரடியா கத்திய நீ இறக்கி விட்ட ஒன்னும் புரியல கேளு ஒரு இறைவன் நீ தப்பு செஞ்சா உன்னை கை நீட்டி அவரால் அடிக்க முடியாதுன்னு சொல்றேன் கேட்டுக்கோ ஏன்னா அந்த சாமி சொல்லல இத செய்யாதேன்னு சொல்லல
அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி, அப்படி இருக்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணத்தையே அழிச்சாரா? ஒரு ஒரு ஊர் தப்பு பண்ணும்போது ஊரையே கத்தர் அழிச்சார். அங்க சட்டமும் போடல, ஒன்றும் போடல. என்னங்க இப்ப எப்படி கழிச்சாரு? என்னங்க நியாயமா இருக்குது? இப்பதான் சொன்னீங்க கையை நீட்ட முடியாதுன்னு நீட்டிவிட்டாரு. ஒருத்தன் அடிக்கல, ஊரே அடிச்சாரு. எப்படி அடிச்சாரு அப்படின்னா, ரெண்டு காரணம் சொல்றேன். ஒன்று ஒன்று நமக்குள்ளே மனசாட்சி என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். இங்க இதுக்கு யாரும் தப்ப முடியாது. நீ செய்யறது சரியா தப்பான்னு யாருக்கு தெரியும்? தெரியலனா உங்க பையன்கிட்ட போயிட்டு, இத தொடாத தம்பி, தொட்டா உடஞ்சிடும், பிச்சு போடுவேன் பிச்சுன்னு நீ சொல்லுங்க. அவன் போய் தொடுவான், உடஞ்சிரும். இப்ப உன்னை பார்த்தோன்னே பயப்படுறானா? பயப்படுறானா? ஏன் பயப்படுறான் அப்படின்னா, அவன் செய்யக்கூடாதத அவனுக்கே தெரியுது, செய்யக்கூடாத செஞ்சிட்டோம். அப்ப அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது, இவன் செய்தது. சரி, நீ ஒண்ணுமே சொல்லலமா, ஒரு கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டான். அவன் பயப்படுவானா பயப்பட மாட்டானா? பாத்தீங்களா, அம்மா என்ன செய்ய போகுது இல்லை, நம்ம ஒரு கண்ணாடி உடைச்சிட்டோம் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இது போல உங்களுக்கு தேவன் என்ன வச்சுட்டாரு? மனசாட்சின்னு ஒண்ணு வச்சுட்டாரு. இப்ப அந்த மனசாட்சி நீ செஞ்சது தப்புன்னு சொல்லுது இல்லையா, அப்ப அத சட்டமா வச்சுக்கோன்ட்டாரு. ரெண்டாவது, நான் குறிப்பிட்ட மனுஷனை தண்டிக்கல, ஊரே என்ன செய்யறேன், ஊரே தூக்குறேன். இதுல நான் என்ன சொல்ல வரேன், சட்டம் போடுறாரு போடல, படைத்த இறைவனுக்கு உன்னை அழிக்கவும் உரிமை உண்டு, உன்னை உருவாக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. என்னங்க, ஒரு பானை செய்றீங்க, கொஞ்சோண்டு கோணிட்டு போயிடுச்சு, தப்புன்னு உடைக்கிறது உனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இல்ல சொல்லிட்டுதான் உடைக்கணுமா? அவர்தான் இறைவன். அந்த இறைவன் என்ன வேணுமானாலும் செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று, இரண்டாவது, உனக்கு மனசாட்சின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாரு. எதுக்காக அதெல்லாம் சொல்ல வரேன்னா, பாவத்தை கணக்கில் எடுக்க முடியாதுன்னு சொன்ன தேவன் தான் சோதோம் குமாரா பட்டணத்தை கந்தக அக்கினி அக்கினி கந்தகத்தால் இறக்கி அந்த ஊரே என்ன செஞ்சாரு, நியாயப்பிரமாணம் இல்லை, ஏங்க அழிச்சாரு, நீ நானும் கேட்க கூடாது, கேட்க முடியாது, அது அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு பாவம் பண்ணாங்க, ஒரு ஆம்பளைய எவனும் விட்டு வைக்கல, ஒரு ஆம்பளைய இன்னொரு ஆம்பளை கெடுக்கிறானா? இது எப்ப, 21 நூற்றாண்டு இல்ல, அப்ப அப்பவே முத்திருச்சு பாவம் எல்லாம். இன்னைக்கெல்லாம் பசங்க குண்டி தெரியுற மாதிரி டவுசர் போறீங்களா தம்பிங்களா? இந்த பாதி குண்டிக்குள்ள டவுசர் பேண்ட் போடுறீங்கல்ல, என்ன ஒண்ணு தெரியாம பாக்குற, பார்த்தது இல்லையாடா, பார்த்துருக்கல்ல? டேய், உனக்கு ஒண்ணு தெரியாதா, ராம்சாங் வாங்க தெரியாதா? இந்த பாதி குண்டிக்குள்ள போடுறீங்களடா பேண்ட்டு, அது ஏன்னு தெரிஞ்சுக்கோ. புரியுதா புரியலையா? பார்த்தது இல்லையா? அப்படியே இங்க தாண்டா பேண்டே இருக்கும், இங்க தாண்டா பேண்டே இருக்கும், ஜட்டிலிருந்து எல்லாம் தெரியும்டா. உங்களுக்கு பார்த்ததே இல்லை, எவன் பேண்டையும் பார்த்ததில்ல, அப்படி உங்க ஊர்ல எவனும் போடுதல்ல, அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அமெரிக்காவில் ஆணோட ஆண் புணர்ச்சி செய்வதற்காக நான் அப்படிப்பட்டவன் தான், என்னோட நீ வரதா இருந்தா வா அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அப்படி போட்டாங்களாம். மொத மொத இப்படி நம்பாங்க, என்ன நினைச்சுக்கிறானுங்க, பேஷன் அப்படி நீயும் போட்டு அழையல. அந்த சிகரெட் லைட்டரை கொண்டு போங்க, அப்படி காமிக்கிற குண்டியில ஒரு இழுத்து இழுத்துருங்க, குண்டியை மூறது தான் பேண்ட், அதையாண்டா காட்டுறீங்க, அதுக்கு அவுத்துட்டு போங்களேண்டா, ஜட்டியோட போங்களேண்டா. அதெல்லாம் அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால ஆண்டவர் அந்த ஊரே என்ன செஞ்சாரு, ஏண்டா அழிச்சாருன்னு நீயும் கேட்க கூடாது, நானும் கேட்க கூடாது. உன்னை விட பல கோடி மடங்கு ஞானம் பெற்றவர் தேவன், உன்னை விட பல கோடி மடங்கு அதிகாரம் படைத்தவர் தேவன். அவர் அழிப்பாரானா? அழிப்பார். நியாயப்பிரமாணமே இல்லையே. ஆமா, இதுவும் கிருபையின் காலம்தான். கிருபையின் காலத்துலதான் அழிச்சார். கிருபையின் காலத்துலதான் அக்கினியும் கண்டகமும்
சோதோமும் கொமோராவும் அக்கினியும் கந்தகத்தாலையும் தேவன் அழித்தார். அழித்தார் என்னங்க, சட்டம் மேல அழிச்சாரு, அவர் அப்படிதான் அழிப்பார். அவருக்கு தெரியுமில்ல எதை அழிக்கணும் எதை அழிக்கூடான்னு. பாம்பு உள்ளுக்குள்ள வந்துச்சு, சொல்லணுமா பாம்பே என் பிள்ளைய கடிக்கூடான்னு. உள்ளுக்குள்ள வந்தனா போட்டு தள்ளுறோம் இல்ல, அந்த மாதிரி போட்டு தள்ளுற அவருக்கு என்ன இருக்குது, அவருக்கு உரிமை இருக்கிறது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, சொல்லி பொறுக்கணும் ஓய்வு நாள்ல. அவனை என்ன செய்யணும்னு கேட்டாங்க, அவனை கல்லறிஞ்சு கொல்லுன்னு கர்த்தர் சொன்னாரு. இப்ப ஏன் கொன்னாரு அப்படின்னா, சட்டம் வந்து விட்டது, சட்டம் வந்து விட்டது. அதாவது என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்ப கல்வாரி சிலுவில சட்டத்தை தேவன் தூக்கி விட்டார். கல்வாரி சிலுவில இப்ப மறுபடியும் சட்டம் இல்லாத இடத்துக்கு வந்து விட்டோம். அப்படி என்றால் மறுபடியும் நம்ம தப்பு செஞ்சா தேவனால் என்ன செய்ய முடியாது, அடிக்க சாரி தண்டிக்க முடியாது. சொல்லுங்க, தண்டிக்க முடியாது. ஆனால் இப்ப நம்மள புள்ளையா தத்தெடுத்துக்கிட்டதுனால இப்ப சிச்சை என்ற பெயரிலே நம்ம என்ன செய்ய முடியும், சீர்திருத்த முடியும், திருத்த முடியும். என்னங்க சொல்றது புரியுதுங்களா? அப்பா பாக்கறதுல கை விட்டு கை விட்டு உங்க பையன் திருட்டிட்டே இருக்கிறான். என்ன செய்யுங்க நீங்க, டே எடுக்கூடாதா எடுக்கூடாதான்னு கேக்குறீங்க. கடைசியில பக்கத்து விட்டு பாயிலையும் கை விட்டு தான் மாட்டிக்கிட்டான். இப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க இரும்ப தூக்கி அடுப்புல போட்டுற வேண்டியதான், காய்ச்ச போட்டுற வேண்டியதான். வேற வழி, ஊரா வீட்டுல போய் சருப்படி போட்டு சாவறதுக்கு முன்னாடி படுத்தவங்க சொல்லுமா, நீ வேடிக்கு பாக்குற அது தான் படுத்தவங்க சொல்ல, அதையும் எழுப்புறப்ப தலைவலிக்காதா, தூங்குற பொம்பளை போய் தலை எழுப்புனா கடிச்சு கொதறனா. அதுக்கு பேர பிள்ளையும் வேணா பேமா, பிள்ளையும் வேணாம், தூக்கம் தான் போதும். உங்க வீட்டுக்கார நேரத்தையும் வரல, புருஷனும் மூண்டாட்டியும் ஒரு நாலு வாரம் சேர்ந்த மாதிரி வந்ததா, சரித்திரம் கிடையாது. மெட்ராஸா உசிரி வராரா, இப்படி ஒரு பேச்சு. சரி கவனிச்சே வாங்க. இப்ப புள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால இப்ப நல்லா கவனிக்கிறீங்களா, இப்ப புல்ல செய்யற தப்ப அப்பா என்ன செஞ்சாவங்க, திருத்தி ஆகணும். அதனால இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மள திருத்துவாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு உழுந்துகிட்டு இருக்கிற உதைகள் எல்லாம் இறைவன் கொடுக்கிற தண்டனை அல்ல, இறைவன் உன்னை சீர்திருத்துகிறார். என்ன செய்யறாருங்க, அவுத்துட்ட கழுதையெல்லாம் உன்னை உடல, உனக்கு ஒழுங்கு யாரு கத்து தரணும், ஒரு அப்பனுடைய கடமை பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. அப்ப அது தேவனின் கடமை, உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும், உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உனக்கு கிடையாது இருந்தால் நீ வேசியின் பிள்ளையாய் இருப்பா என்று கர்த்தர் சொல்றார். நேத்து ஜெயந்தி என்ன சொல்லுது, உன்னை ஆண்டவர் உங்கள்கிட்ட நீ செஞ்சது தப்புன்னு பேசலன்னா நீ ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, அப்போ ஆண்டவர்களும் தப்பு பண்ணிட்டே இருக்கணுமா? நீ இன்னும் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ செய்வதெல்லாம் சில காரியங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசலன்னா உனக்குள்ள அந்த ஜீவன் இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஆண்டவரோடு உறவில்லை, ஐக்கியம் இல்லை என்ற அர்த்தம். நீ செஞ்ச தவறை உன்னுடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கணும். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுமா, நீ அப்படி பேசிருக்க கூடாதுமா, நீ அப்படி செஞ்சிருக்கலாமே, நீ இப்படி செஞ்சிருக்கலாமே, அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாமே என்று உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவருடைய சத்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நடத்த வேண்டிய பாதலை நடத்த வேண்டியது தேவனுடைய கடமை. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, முதலாவது உன்மேல் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உனக்கு கண்ணை வைத்து என்ன செய்யறாருங்க, ஆலோசனை சொல்லுகிறார். அதுக்கு நீ கீழ்படியில அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கீதத்தில் வாசிப்பது போல, வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டி சேராத கோவேறு கழுதையைப் போலவும் குதிரையைப் போலவும் இருக்க வேண்டாம். என்னங்க அப்படின்னு சொல்றார் பவுல் கேட்கிறாரு, நான் அன்போடு வரட்டுமா பிரம்போடு வரட்டுமா? என்ன என்ன அப்படி கேட்கிறாரு, என்ன அன்போடு வரட்டுமா பிரம்போடு வரட்டுமான்னு கேட்கிறாரு.
என்னங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் கிருபையை பத்தி பேசின பவுல் பேசுறாரு, நான் அன்போடு வரட்டுமா? அன்பா பெடம்பா நீ முடிவு பண்ணிக்கோ, ஆண்டவர் அன்பா தான் சொல்ல ஆசைப்படுறாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பிரம்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுவார். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அப்ப நீ தொடர்ந்தேச்சியா நீ தவறு செஞ்சிட்டு இருக்கும் பொழுது எங்க கடவுள் அன்புள்ளவர் அடிக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து. ஓகே, நீ பெத்த ரெட்ட குழந்தைகள்ல ஒரு புள்ள இன்னொரு புள்ளையோட கையை வந்து கத்தி எடுத்து அறுத்துக்கிட்டு இருக்குது, நீ என்ன செய்வேன்னு சொல்லு. கண்ணு கண்ணு அறுக்காதம்பிய சொல்லுங்க, சூத்தம் பட்டில் அடிப்பில்ல அடிப்பே அடிக்க மாட்டியா? ஏன் அப்ப அடிக்கிற புள்ளி நீ நேசிக்கலையா? அடிக்கிற புள்ளியும் நேசிக்கிற, அடி வாங்குற புள்ளியும் நீ நேசிக்கிற, அடிக்கிற புள்ளியும் நேசிக்கிற. ஆண்டவர் அன்புள்ளவர் அடிக்க மாட்டாருன்னா அப்ப அன்புள்ளவர் நீதி செய்ய வேணாமா சொல்லுங்க. என் குடும்பத்தை செல்விக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது, ஆண்டவரே நான் கேட்கிறேன், நானும் ஆண்டவருக்கு செல்வியும் என் குடும்பத்தை செல்வி கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அப்ப செல்வியை கத்த திருத்த வேணாமா? வசனத்துல சொல்றாரு திருந்தல, புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துக்கு தேவனை தள்ள வைக்காதீங்க. சிப்சித்தல் சீர்திருத்தல் என்றால் கை நீட்டி அடிக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்கு பேர் அடித்தல் என்று சொல்வதை விட சீர்திருத்துதல் என்று சொல்வது நல்லது. நீங்க பயப்படாம ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், ஒழுங்கு பண்ணிதான் ஆகணும். ஏமா இப்ப உன் புள்ள தருதலையே அடைஞ்சா யாருக்குமா கேவலம்? பக்கத்துல உங்களை வாடி போடின்னு பேசினா யாருக்குமே கேவலம்? 8 வயசுல வந்து ஒரு கிழவனை செருப்பால் அடிக்கிறான் உன் மவன், உன் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது பக்கத்துட்டு உடனே செருப்பால் அடிக்கிறான். நீங்க சொல்லுங்க, ரோட்ல போறவன் யாரை திட்டுவான்? தெரியுதா தெரியல? ஏன் புள்ளைய வளர்த்துருக்கிற பாரு. அப்ப நீ இஷ்டத்துக்கு தப்பு பண்ணா யாரு பேரு கேடும்? அவரு தப்பண்ண மாதிரி போயிடும் கடைசியா. எங்க நான் விபச்சாரம் பண்றேன், என்னை ஆண்டவர் அடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர ஓஹோ அவங்க சாமி கூட்டி கொடுக்குது நினைப்பே நினைக்க மாட்டியா? அவர் அன்புள்ளவர், அதே வேளையில் நீதி உள்ளவர். அப்ப அன்புங்கிற ஒரு போர்வையிலேயே நீங்க காரியத்தை முடிச்சிடக்கூடாது. அப்போ நம்மை திருத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்றேன். கிருபை என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் நியாயப்படமான காலம், இப்ப என்ன காலத்தில் வந்திருக்கிறோம்? கிருபையின் காலம் என்று சொல்றாங்க. அது என்ன கிருபை? அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கிருபையை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். தகுதியை கணக்கில் எடுக்காமல் ஒரு மனிதனுக்கு காண்பிக்கக்கூடிய தயவுக்கு பேர் தான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல, அவன் கருப்பா சிறப்பான்னு பார்க்கல, அவனுக்கு இரக்கத்தை நான் காமிக்கிறேன். அதுக்கு பேர் என்ன? கிருபை. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் பழைய ஏற்பாட்டு மக்களிடத்திலே பரிசுத்தமா இரு என்று சட்டத்தை கொடுத்தார். ஆனால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலன் அவர்களிடத்தில் இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? பலன் இல்லை. ஏன்? பாவ வித்துக்கு அவர்கள் பிறந்து விட்டார்கள். பன்னியா போயிட்டான், ஆடா இருந்தவன் என்னவா போயிட்டான்? இப்ப அவன் ஆடா மாறினா எப்படி மாறுவான்? சாக்கடைக்கு போகாதனா எப்படி போகாம இருப்பான் சொல்லுங்க? பன்னியா செத்து ஆடா பிறந்தால் ஒழிய இந்த பன்னி சாக்கடை பக்கத்து போகாம இருக்காது. அப்ப பழைய ஏற்பாட்டு மக்கள் கிட்ட அவர்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. 613 கட்டளைகள், 613 கட்டளை கொடுத்தாலும் ஒரு கட்டளை கொடுத்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது? கீழ்படிய முடியாது. இதனால தெரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலன் அவர்களுக்குள்ள இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? புதிய உடன்படிக்கையில இப்ப நமக்கு பலனை தந்திருக்கிறார். மறுபிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பிறப்பை தந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலனை, இதுதான் கிருபை. அப்ப கிருபனா என்ன அப்படின்னா, தவறு செய்யாது இருப்பதற்கு தேவனால் தரப்பட்ட தேவ பலன். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனால் தரப்பட்ட தேவ பலன். உதாரணம் சொல்றேன், நான் வந்து ஒரு அழகான பொண்ணு வீட்டுக்கு போகிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெளியே தள்ளிட்டு நான் வருவேன், ஒரு அரை மணி நேரம்
தள்ளி வீட்டில் ஒரு கிளவி இருக்குமே, சரி கிளவி இருந்தால் பரவாயில்ல, தூரத்து கடையில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு சொல்லி, தர்பூசணி ரெண்டு பூசணி வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்ரு, வீட்டோட்டு துரத்து, அது வரத்துக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறேன். என்ன பார்வதி மனம் திரும்ப மாட்டேன், நீ ரெண்டா சொல்லுது நான் ரெண்டா கேட்குறேன். அப்போ எல்லாரும் போயாச்சு, பாட்டி இருக்குது, பாட்டி கட்டி என்ன கொடுத்துட்டானியே தர்பூசணி வாங்கிட்டான்னு சொல்லி அது பாளையத்தில் தான் விற்கிது, நம்ம ஊர் சிக்கத்தம்பூர். சரி கிளவி என்ன செய்யுது, நடந்து போகுது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு போனாலும், பஸ்ஸில் போனாலும் லேட்டாகவும் நடந்து போனாலும் சரி அதுக்குள்ளே நான் வந்தே வேலையை முடிச்சிக்கலாம் அப்படின்னு கதவை சாத்தலான்ட்டு போனால் பக்கத்து வீட்டு ராமாயி பாஸ்டர் எப்போ வந்தீங்க என்ன வந்து உள்ள காமிச்சு, என்ன சொன்னாலும் இப்போ ராமாயி போகல, அதுக்குள்ளே தர்பூசணி வந்த கிளையும் வந்துட்டான், வேலைக்கு போன அம்மாலும் வந்துட்டான். இப்போ அந்த பக்கத்து வீட்டு வாரி வந்தாலே ராமாயா பேரும் பேர் சொன்னேன், ராமாயி தானே சொன்னேன், வந்தால் இல்லையா, அதுதான் கர்த்தருடைய கிருபை. நீ அந்த தவறை செய்வா செய்யாம உன்னால் இருக்க முடியல, சரி ஒரு பலன் தரேன் உனக்கு, ஒரு பலன், இது ஒரு கிருபை. இது ஒரு ரெண்டாவது கிருபை கேட்கலாமா, அந்த பொண்ணு வீட்டில் யாருமே இல்லை, என்னை கேட்க நாதியே இல்லை, நான் டெய்லி வந்துட்டு தருன்னு போகிறேன் புருன்னு வரேன், ஆஹா என் பொண்டாடி டெய்லி அழுது அழுது ஜாம் பண்ணுற ஆண்டவரே என் புருஷனை திருத்துப்பா 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 திருத்துப்பா, நான் கேட்குறேண்ணா இப்போ எனக்கு என்ன வேணும், கிருபை வேணும், அந்த தப்பு செய்யாத இருக்க. இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு லாரியில் அடிபட்டு என் கால் எலும்பு எட்டு துண்டா உடையுது, எட்டு துண்டா, எட்டு மாசம் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், டாக்டர் முடியாது காலையே வெட்டுனுங்கிறான். அப்போ வந்து ஆண்டவர் பேசுறாரு, என் பொண்டாட்டியும் பேசுறா, இனிமே அந்த பொம்பளை விடுறேன்னு சொல்லுப்பா, பம்படிக்காது ஆண்டவர்கிட்ட அப்படிங்கிறான். ஆண்டவரே கால் வேற போகுது, இப்ப காலா ராமாயா, ராமாயி வீட்டு பக்கத்து வீடு வரது இல்லையா பார்வதியா, இப்போ பார்வதி வேணுமா கால் வேணுமா, பார்வதி வேணும்னா கால் போயிடும், அடுத்த காலம் போகணும், அடுத்த காலம் ரெடி, நீ நொண்டிட்டு போனாலும் அடுத்த காலம் உடைக்க ரெடியாக இருக்கிறார். சரி ஆண்டவரே எனக்கு பார்வதி வேண்டாம் கால் தான் வேணும்னு சொல்ற பத்தியா, இப்போ எப்படி கிருபை வந்துச்சு, பலன் வந்துருச்சா உனக்கு, மயிலே மயிலே இறகு போடணும் போட்டியா, கண்ணு இல்லை என் தங்கம் இல்லை, சாராயத்தை விடு விடுனா விடுறானா, நீ ஒரு முடம் கொடுத்தா செத்து போடுவடா அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு சாராயம் போச்சுன்னா கபக கபகன்னு வயிற்று வந்து புகையா தள்ளி நெருப்பு எரியுது, செத்து போற அளவுக்கு வழி வந்த பிறகு என்ன செய்யறாங்க நிறுத்துறான் இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், காலு ஒடிக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தான். நீ பார்வதி கிட்ட தனியாய் பேசணும்னு நினைக்கும் பொழுது பக்கத்தோட்டு ராமாயி வந்ததும் கர்த்தருடைய கிருபை தான். சரி நமக்கு ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி நம்ம தொடக்கூடாது அப்படின்னு நீ நினைச்ச பத்தியா, அதுவும் கிருபை தான். எந்த கிருபைக்குள்ள நீ வரிய வா, எல்லாமே கிருபை தான். ஏதோ கிருபைனா தடவி கொடுத்துட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறான், ஹலோ கிருபை தோலை உரிக்கன்னு காமிக்கிறேன், கிருபை தோலையும் உரிக்க ரெடியாக இருக்கிறது பார்ப்போம். அதனால் இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்போ கிருப கிருபன்னா ஏதோ அவுத்து விட்டாச்சு பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, இல்லை பாவம் செய்யறதுக்கு தேவன் லைசன்ஸ் தரமாட்டார். ஏசுநாதர் யாரும் தெரிஞ்சுக்கோங்க, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் பைபிள் ஆபகோக்கில் எழுதப்பட்டிருக்குது, பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணனே. அப்படின்னா அவர் பாவத்தை விரும்புகிற தேவன் அல்ல, பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும், பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கும், பரிசுத்த ராஜனே நீர்வாருமே, பரிசுத்த ராஜனே நீர்வாருமே. அப்படி ஒரு பாட்டு, பாவத்தை வரித்து பாவியை நேசிக்கும். நாம அமுதி சரி, பாவத்தை தேவன் வெறுக்கிறார், எல்லாம் சொல்லுங்க பாவத்தை தேவன் வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கவும்தான் நீங்க அவரால் செத்து பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி பாவம் செய்யாதிருப்பதற்கான பலனை
அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் ஒருபோதும் பாவத்தை விரும்பவில்லை. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர் வெறுக்கிற அந்த பாவத்தை நீங்கள் சிநேகிக்க கூடாது. பாவத்துக்கு தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் பச்சை கொடி காட்டுகிறவர் அவர் அல்ல. பாவம் ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. எதெல்லாம் பாவம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி, தேவ சித்தத்துக்கு மீறி செய்கிற அத்தனையுமே பாவம்தான். பாவத்துக்கு தண்டனை இல்லை, ஆனால் பாவத்துக்கு விளைவு உண்டு, பாவத்துக்கு சிச்சை உண்டு. சிச்சையை பத்தி பேசிட்டேன். பாவத்தினுடைய விளைவு என்ன? என்னங்க விளைவு என்ன என்று சொன்னால், இப்ப இந்த சுத்திர பேனுக்குள்ளே கைய விடுறேன். கைய விடுறது தேவ சித்தமா? இல்ல. அப்ப அது பாவமா? பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவு என்னாச்சு? என் விரல் ஒடிஞ்சு போச்சு. அப்ப கர்த்தர் என்னை தண்டிக்கல, வேற யாரோ என்னை தண்டிக்கல. இது பாவத்தினுடைய விளைவுகள், பாவத்தினுடைய விளைவுகள். அப்ப பாவத்துக்கு தண்டனை இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஒழிய விளைவுகள் இல்லை என்று தேவன் இன்னைக்கு நெருப்பு தொட்டா சுடும். நேற்று மிக்சர் யாரோ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சேர்ல வச்சுட்டு அப்படியே பட்டுட்டேன். காலைல பார்த்தா வீடு முழுக்க என்னது? மிக்சர். எப்படி ஒரு பூனை வந்திருக்குது, எடுத்து வீடு முழுக்க இறைச்சிருக்குது. ஒரு மிக்சர் கவர்ல இல்லை, பாக்கெட்டோட எடுத்துட்டு போயிடுச்சு. அது நான் திறந்து வச்சிருந்தேன், அந்த அரிசி மூட்டை திறந்து வைக்கிற மாதிரி எல்லாம் திறந்து வச்சிருந்தேன். அதை அப்படியே தப்பிட்டு போச்சு, எல்லாத்தையும் மெனைஞ்சிருச்சு. அது அது விட்டுருச்சு. இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு. நான் மூடி ஆண்டரே சொல்லியிருந்தால, மூடி கட்டாத பாத்திரம் தீட்டுன்னு சொன்னார்ல, கூட சொன்னார்ல, நீ மூடி வச்சிருக்கான் இல்லையா? யாரும் பூனைய குறை சொல்லாதீங்க. பக்கத்து விட்டு போன திருட்டு போன வரட்டும் பார் அப்படின்னு ஓடி ஓடி வரட்டாத. உனக்கு மண்டையில மூளை இல்லாதுன்னு அர்த்தம். பூனையை அடிக்கிறவன் கூறுகட்ட கொசப்பயலுக்கு பிறந்த கொச கொசத்தின்னு அர்த்தம். பூனையோட இயற்கை அது சாப்பிடும், அதை பாலை குடிக்கும், அதான வேலை. உனக்கு என்ன வேலை? ஓடி வையே, பாதுகாத்து வையே. திருட வந்து திருடிட்டு போயிட்டா நாசமா போவ, அவன் வீட்டுல இளவு உழுவ, வீட்டை திறந்து வச்சிட்டு மூடிட்டு படுத்தியா? திறந்து வச்சிட்டு படுத்தியா? திறந்து வச்சிட்டு படுத்த. குரங்கு பண்ற அட்டோலி நிறைய இருக்குதா? இப்ப குரங்குக்கு ஒரு வழி பண்ணலாம், கொடுங்க. ஓட்டையே கழட்டது, என்ன செய்யலாம்? நேரா பஞ்சாயத்து பள்ளிக்கு ரிப்போர்ட் கொடுங்க. எங்களுக்கு குரங்குலேருந்து என்ன வேணும் கேளுங்க. கவர்மெண்ட் தாங்க செய்யணும். நீ வெடி வெடிப்பியோ, நீ குச்சியில பிடிப்பியோ, துரத்துவியோ தெரியாது எனக்கு. இல்லையா, நான் சுடுறதுக்கு பெர்மிஷன் கொடு. துப்பாக்கி வாங்கி டப்பு டப்புன்னு சுட்டு எறிங்க, ஓடிடுவான். அணுகுண்டு வாங்கி வச்சுட்டுங்க, நான் சுடுறத செஞ்சு பாருங்க. அணுகுண்டு வாங்கி வச்சுட்டு ரைட்டுங்களா, நாலு அணுகுண்டு வைங்க. கும்பலா வரும்போது நாலு அணுகுண்டு வெடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு வராது. அணுகுண்டு போடுங்க, வெடி நல்ல பெரிய சத்தம் கேட்கணும், டமால்னு. தண்ணிக்காக வருது சார், தண்ணிக்காக வரட்டும். சரி, எதுக்கோ ஒன்று வரட்டும். இப்ப குரங்கு துரத்துற கதைக்கு வந்து என்ன செய்யணும் தெரியாது, அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க. அதுக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ அது செய்யுங்க. சரி, குரங்கு வந்துருச்சு, நீ காய வச்சிருந்த கருவாட்டெல்லாம் தூக்கிட்டு போச்சுன்னா யார் மேல தப்பு? அதுக்காக சொல்ல வரேன். அதான் குரங்கு வருதுன்னு தெரியுதுல்ல, அது டெய்லி வருதுன்னு தெரியுதுல்ல. சரிங்க, ஆக எதுக்காக சொல்ல வந்தேன்? பாவத்தினுடைய விளைவுகள் இருக்கிறது. மலையில நனையிறீங்க, பிரச்சனை வருமா வராதா? வரும். எனக்கு சில இது சாப்பிட்டா ஒத்துக்காது. போன வாரம் விசிட்டிங் போறேன் ஞாயிற்றுக்கிழமை, எனக்கு எது எது சாப்பிட்டா என் உடம்புக்கு ஒத்துக்காதோ அதை வந்து வச்சுக்கோங்களேன். லைனா எல்லா வீட்லையும் இவ்வளவு தராங்க, அது என்னன்னு சொல்லல. நான் லைனா அஞ்சு ஆறு ஏழுன்னு தராங்க எனக்கு. சரி, நானும் வந்தது வந்து போனது போட்டும் இறங்கிட்டோம், சரி விடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடகட கட கடகடன்னு குடிச்சேன். எல்லாத்து வீட்லையும் எல்லாத்து வீட்லையும் கொடுத்தாங்க, எல்லாத்து வீட்லையும் குடிச்சேன். அடுத்த நாள் மூச்சு விட முடியாம படுத்திருக்கிறது யாரு?
வகுத்தால் வர்றது அப்புறம் மூச்சு விட முடியாமல் அமுக்கிட்டு கிடக்குதே, மூச்சு விட முடியாமல் அப்போ என்ன செய்யலாம்? இல்லை ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன், அதாவது இயற்கை விதிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. இயற்கை விதிகளை மீறக்கூடாது. அன்னைக்கு என் பொண்டாட்டி ஜெயந்தியை கூப்பிடுறதுக்காக ஒரு நாள் வேலை ஏதோ ஒரு கிழமை நான் இல்லை போன வாரம் வியாழக்கிழமை நினைக்கிறேன் புதனோ வியாழனோ வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன், போனால் என் மூஞ்சில நெருப்படுத்து வீசுகிற மாதிரி இருக்குது காத்து. வீட்டுக்குள்ள இருக்கிறதால எனக்கு தெரியல, வெளியே பைக் எடுத்து வெளியே போகிறேன், மூஞ்சில நெருப்பு கட்டி எடுத்து போடுற மாதிரி இருக்கு எனக்கு. எப்போ? 5:30 சாயங்காலம். சரிங்க, அப்போ இயற்கை விதியை மீறும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் சந்தித்து தான். நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, குழந்தை கையில் கத்தி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இங்கே அறுத்துக்குச்சு, அப்படியே கிழிஞ்சு போச்சு, இங்கேருந்து இதுவரை கிழிஞ்சு போச்சு, போட்டு அறிவு இருக்கான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டுருக்காங்க. ஏமா நீங்களாம் தாய், இப்போ தாய் தானே நீங்கள்லாம், டாக்டர் வந்து தையல் போட்டுருக்கிறான், கத்து கத்து கத்துன்னு கத்துது. அந்த அந்த பொண்ணு கையில் கத்தி கொடுத்தது வந்து அவங்க அம்மா, ஃபுல்லாக இங்கேருந்து இதுவரை கத்துக்குச்சு. சரி, இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். என்னங்க உள்ள கையில் கத்தி கொடுக்கூடாது தெரியாதா? சொல்லுங்க, நம்ம தாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். பால் கெட்டு போறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்ய வேணாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அது போல உங்க பிள்ளைங்க கெட்டு போறது நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். போன் பேச விட்டுருங்க, மாடிக்கு போக விட்டுருங்க, இன்டர்நெட் பார்க்க விட்டுருங்க, தானா உங்க பிள்ளை நினைஞ்சிடும். ஆமா, தானா வயிறு பெருசாகும். நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம் உங்க பிள்ளைங்களுக்கு, விட்டீங்கன்னா போதும், நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவுகள், பாவத்தினுடைய விளைவுகள். நான் வச்சுக்கோங்க, அந்த பாவ அந்த பாவ அப்ப பாவத்துக்கு தண்டனை கிடையாது, பாவத்தின் விளைவுகள் இருக்கிறது இல்லைங்களா? சிக்ஷை என்று இருக்கு. தப்பு செஞ்சு என்ன செய்வோம்? சிக்ஷிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஜூலி என்று சொல்லக்கூடிய சகோதரி, அவங்க மகன் வந்து திருடிட்டான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சூடு போட்டுருச்சு கையில, இந்த கை தான் திருடிச்சு நீட்டான்னு சொல்லிட்டு நினைஞ்சிருச்சு, சூடு இழுத்துட்டுருச்சு. என் பிள்ளைய நேசிக்கலையா? நேசிக்கிறாங்க, ஆனாலும் சூடு போட்டாங்க. ஏன் இது எதுக்குன்னா, இது பேர் சிச்சை, இதுக்கு பேர் சிச்சை. சரிங்களா, இப்போ வேகமாக ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய முக்கியமான பகுதி என்று கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒரு வசனத்தை வாயில சொல்றேன், வாசிக்க வேண்டாங்கிற வசனத்தை நம்ம பேசிக்கலாம். எபிரேயர் 1:1 என்ன வாசிக்கிறேன்னு சொன்னா, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களோடு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். சரி, அது என்ன பங்கு பங்காக வகை வகையாக? பங்கு பங்காக வகை வகையாக தேவன் திருவுள்ளம் பற்றினார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அறிவு வளர வளர தன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். எடுத்த உடனே சர்வ வல்லமுடைய தேவன் என்று வெளிப்படல, எடுத்த உடனே யெகோவா என்று வெளிப்படல, எடுத்த உடனே யெகோவா ரஃபா என்று தேவன் வெளிப்படல. நாட்கள் வர 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 தன்னுடைய பேரை சொல்லி தன்னுடைய சுபாவத்தை சொல்லிக் கொண்டே வந்தார். கணேசவன் பிறந்த குழந்தைகிட்ட நம்ம போய் உடனே அடிக்கிறோமா? இதே காலேஜ் போன பிறகு தப்புன்னா ஏன் அடிக்கிற? ஸ்கூல் போகும்போது சிகரெட்டை கையில் எடுத்தா ஏன் அடிச்ச சொல்லுங்க? அந்த புள்ள வளர்ந்துகிட்டு வருது இல்லையா? இது போல மனுக்குலம் வளர 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 தேவன் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு, அவர் அதே சுபாவம் தான், அவருடைய உண்மையான சுய ரூபத்தை அவர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தானும் இல்லையா? அது போல தன்னுடைய வெளிப்பாட்டை தான் யார் என்பதை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இப்ப இந்த வெளிப்பாடுகள் வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இருக்கிறது. தேவன் கோபப்படுகிற தேவனாய் வெளிப்பட்டாரா? ஆமாம். பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்பட்டாரா? ஆமாம். பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்பட்டாரா? ஆமாம். அப்ப தேவன் அன்புள்ளவரா? ஆமாம். ஆனா அன்புள்ளவராக தகப்பனாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களிடத்திலே வெளிப்படவில்லை. ஒரு வாத்தியாராகத்தான் தேவன் வெளிப்பட்டார், எஜமானனாக தேவன் வெளிப்பட்டார், ஒரு தகப்பனாக தேவன் என்ன செய்யல? வெளிப்படல. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தகப்பனாக தன்னுடைய பூரண சுபாவத்தை இயேசுவின் மூலமாக கடவுளுடைய சுயரூபத்தை, சுயரூபம் என்று சொல்லக்கூடாது, முழு ரூபத்திலே அல்லது சுயரூபத்தினுடைய ஒரு பகுதியை கர்த்தர் காண்பித்தார்.
தன்மையின் சொரூபம். இந்த தன்மையின் சொரூபம் என்ன செஞ்சது? இயேசுநாதர் தன்னுடைய ஊழியத்தை எங்க ஆரம்பிச்சாரு முதல் முதல் அப்படின்னு சொன்னா, கோயில்ல போய் எல்லாம் விற்க கூடாத வித்துக்கிட்டு வியாபாரம் ஆக்கிட்டு இருந்தோடனே கர்த்தருக்கு கோபம் வந்து என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, சவுக்கு எடுத்து அடிச்சார். அப்ப தேவன் தானே, இயேசுதானே அவருடைய தன்மையின் சொரூபம். சிலுவையில தன்னை அரஞ்சவனை மன்னியும் சொன்ன கத்துறதா, கோயில்ல புறா வித்தவனையும் காசுக்கார பழவையும் தூக்கி எறிஞ்சு குச்சி சவுக்கால் இணைஞ்சாரு அடித்தார். அப்ப இதுவும் கத்தோடைய சுபாவம் தான், இதுவும் கத்தோடைய. இப்ப என்ன தவறு நடக்கிறது கிறிஸ்துவ உலகத்துல? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அன்பை விட்டு விட்டார்கள், புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து விட்டார்கள். அதுவும் தேவை. அதான் ரெண்டு என்றுன்னு சொன்னேன். அவங்களுக்கு தேவன் பிதா என்று தெரியவில்லை. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் அடிப்பார் நினைச்சிட்டு இருந்தான். இவங்களுக்கு தேவன் பிதான்னு சொன்ன உடனே இவர் அடிக்கவே மாட்டார் நினைச்சுக்கிட்டான். அப்ப இவனும் பூரணப்பட்டவன் அல்ல, அவனும் பூரணப்பட்டவன் அல்ல. அவன் அந்த எண்டுக்கு போயிட்டான், அவன் இந்த எண்டுக்கு போயிட்டான். ரெண்டு எண்டுக்கு உள்ள வரவன் தான் சத்தியம். கேட்டுக்கிட்டே வரணும். இப்ப இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இப்ப பைபிள்ல பாவத்தை குறித்து என்னென்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு படிக்கும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். உடனே பழைய ஏற்பாடுன்னு சொன்ன, இது பழைய ஏற்பாடுங்கிறீங்க. அதனால வசனங்களை புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து காட்டுகிறேன் வசனங்களை. ஏன்னா பாவம் செஞ்சா கத்தர் தண்டிக்க மாட்டாரு, கண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு சில வசனங்களை நம்ம ஆரம்பத்திலிருந்தே வாசிட்டு போவோம். எங்க இருந்து வாசிக்கலாம் முறப்படி அப்படின்னா, அப்போஸ்தல நடபடியிலிருந்து வாசிக்கலாம். இருந்தாலும் வேண்டாம், அது வந்து ஒரு அப்போஸ்தல நடபடியில கூட வாசிக்கணும் முறப்படி. ஏன் எழுதாம போயிட்டேன்னு தெரியல. சரி, அப்போஸ்தல நடபடியில் அஞ்சிலிருந்து போவோம். 5:6 அனனியா சாப்பிடுறார். அனனியா சாப்பிடுறார் 5 தானே, 5 சரி, 1 வாசிங்க. கவனிப்போம், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போதான் மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். இது 10 நிமிஷத்தில் முடிஞ்சாலும் முடிச்சிடுறேன், 1 மணி நேரத்தில் முடிஞ்சாலும் உட்காந்துருங்க. எல்லாமே வசனம் தான் வாசிக்க போகிறோம், விளக்கங்கள் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியும், உங்களுக்கு தெரியாத பாஷையில் அது எழுதப்படவில்லை. சும்மா புதிய ஏற்பாட்டில் பாவத்தை குறித்து ஒரு 1-2 வசனங்கள் நான் சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்? இயேசுநாதர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் கிருபையின் காலம். அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் புதிய ஏற்பாடு சபை ஆரம்பிக்கிறது. அதனால அதுக்கு பிறகு ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னா வம்பிழுக்கிறாங்க. எங்க எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொன்னான். எலிசா பிள்ளைங்க தன்னை மொட்டை தலையான்னு சொன்னதுனால சபிச்சான், கரடி வந்து பீறி போட்டுருச்சு. ரைட்டா, இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை வச்சு கடவுளை முடிவு பண்ணக்கூடாது, அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப புதிய ஏற்பாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு அதே மாதிரி சொல்லுவீங்களா? மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு. சரி, நான் மிஸ்யூஸ் பண்ணலை, நான் சொல்றேன் மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன சொல்றாங்க? பேதுரு வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான், தன்னை கொடுக்கப்பட்ட வரத்தை வந்து தவறா பயன்படுத்தினால அனனியா சப்பியலால் செத்து போயிட்டாங்க. சொத்துக்களை எல்லாம் கவனிக்கிறீங்களா? சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து பாதத்துல வச்சாங்க, ஊழியக்காரனுடைய பாதத்தில் வச்சாங்க. யார் வைக்க சொன்னா? அவனே வச்சான். வைக்கும் பொழுது ஒரு புருஷன் வந்து வச்சாங்க. அப்ப 100 ரூபாய்க்கு வித்துருக்குற, இப்ப இந்த அம்மா ஒரு தசம கொண்டாந்து வச்சிருக்குது அந்த பழமூட்டைய. ஏன்னா தசம பாகன்னு சொல்லி தருது. நான் இந்த அம்மா எவ்வளவுக்கு வித்தாங்க வந்தாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. தசம பாகம் சொன்னாங்க, நான் வாங்கிட்டேன். எத்தனை கிலோ வாங்கினேன்? 110 கிலோ. இது எப்படி 3/4 தான் இருக்குது? 110 கிலோ, 1 கிலோ, 100 கிராம் அளவா தசம பாகம். நீயே மனப்பூர்வமா கொடுக்குறேன்னு சொல்ற, ஆனா தசமபாகம் சொல்லி கொடுக்குற, இதுல ஒரு பிராடு. இதுல நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே, நான் கேட்கலையே. நீ வித்துட்டு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு எங்க வச்சுக்கிட்ட?
வீட்டில் வச்சுக்கிட்டேன். இவன் சும்மா இருக்காம பேதர் அந்த பணத்தை வாங்கிட்டு வரும்போது கத்தர் பேசிட்டாரு. என்னங்க பேசிட்டாரு? வாசிக்கிறேன் பாருங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள், நிலத்தை விற்றார்கள். கவனிக்கலாமா? தன் மனைவி அறிய, ஹலோ வார்த்தை முக்கியம். அப்ப இவன் செய்யற தப்பு யாருக்கு பங்கு? தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இவன் எவ்வளவு எடுத்துக்கிட்டான்? மிச்சத்தை கொண்டு போய் நீ கொடுத்தது காணிக்கதான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ வச்ச. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவின் இடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கவனிக்கிறீங்களா? போட்டு உடைச்சிட்டான். ஊழியக்காரர்கிட்ட நீங்க பொய் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க, மாட்டிக்காதீங்க. பரிசுத்தாவின் ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க நினைக்கிறீங்க யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹலோ, யாருமே சொல்லித்தர வேண்டாம் எங்களுக்கு. அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, கரெக்டா பேசுவாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர் யாரோ சொல்லி கொடுத்துட்டு பேசுறாரு. இந்த வார்த்தையை நான் 100,000 தடவை இந்த காதல கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த சபையில மாத்திரமில்ல, எல்லா சபையிலும் மாத்திரமில்ல, நான் போகிற எல்லா இடத்துலயும் இதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். வந்திருக்கிற ராஜா சாரு, அவர் பையன் வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு 1,300 ரூபாய்க்கு அவங்க அம்மா நெக்லஸ் வாங்கி கொடுத்துருச்சு. எனக்கும் கொடுத்தாலே கொடுன்னு சொல்லி காசை பிடிங்க வாங்கிட்டான். வாங்கிட்டு வீடியோ கேம் வாங்கன்னு வச்சிருக்கிறான். சனிக்கிழமெல்லாம் சண்டை வாங்கிட்டான், ஒரு வாரம் சண்டை போட்டு வாங்கிட்டான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தோன்னா அந்த பய பேரும் நான் வாழ்நாள் இழுத்ததே கிடையாது. அன்னைக்குன்னு பாத்தியா ராகுல், உனக்கு பிறந்தநாள் யாராவது காசு தராங்கன்னு வச்சுக்கோ, அந்த காசு வீடியோ கேம் விளையாண்டு காலி பண்ணிடாத, 2 கோழி வாங்கி விடுன்னு சொல்லிட்டேன். இது எனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் நேரம் வீட்டுக்கு என்ன கேட்கறான், இங்க நடந்ததை ஏன் சொல்லி கொடுத்த? பாஸ்டர் கொடுத்துட்டு வைக்கிறியா? ஹலோ, அவங்க சொன்னாங்க என்கிட்ட காலையில ஃப்ரெஷ்ஷா சண்டை போட்டு வராங்க. எனக்கு என்ன தெரியும்? நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். இப்படி ஒரு சாட்சி இல்ல, 1000 சாட்சிகள் இருக்கிறது. 1000 சாட்சி என் வாயிலிருந்து வார்த்தை வந்துடும். பேசிக்கொண்டிருப்பது நானே இருந்தாலும் என்னை இயக்கி கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் என்ன செய்யறாரு? இருக்கிறார். திடீர்னு ஒரு பேர் வரும், அந்த பேர்ல கூட சம்பந்தம் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது, இது எங்களுக்கும் கத்தருக்குரிய விஷயம். அப்ப இதே போல இவன் என்ன செஞ்சுட்டான், சும்மா இருக்காம இவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, டேய் நீ ஒரு பங்கை எடுத்து வச்சுட்ட, இவன் யார சந்தேகப்படுவான்? முறப்படி கொண்டாடிக்க சந்தேகம் பண்ணும். அவ ஒருத்திக்கு தான் தெரியும் இவன் எப்படி சொல்றான். சரி, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரியை உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றான். அதை கேக்குறீங்க, இவன் என்னமா வேணும்? இவன் பெரிய தப்பு பண்ணானா? இவன் நல்லா கவனிக்குமா? சொத்தை வித்து சும்மா எல்லாம் கம்முட் இருக்கிறான். இவன் கம்முட் இருக்க மாட்டேங்கானே, சொத்தை வித்து இவ்வளவுதான் வித்தன்னு கொடுக்க வரோம், அதுல பாதி எடுத்து வச்சு வந்துட்டான். என்ன ராமசாமியா, இதெல்லாம் தேவையா? இதுக்குதான நான் காணிக்கையே போறது இல்லைங்கிறீங்களா? ஏன் காணிக்க கொடுப்பானே கத்த நல்ல சொல்ல, காணிக்கையா தராம இருந்தா? காணிக்க கொடுத்த காய் இருந்தா கத்த திட்டினாரு, காணிக்க கொடுக்காதான கத்த பேசவே இல்லையா? என்னங்க சார்? சரி, நீங்களே சொல்லுங்க, இவன் செஞ்ச தப்பு மிகப்பெரிய தப்பா சின்ன தப்பா? மிகப்பெரிய தப்பா, மன்னிக்க முடியாது தப்பா? நீ சும்மா இருக்காம பாசுக்கு வேக்குதேன்னு சொல்லிட்டு நைசில் போட்டு வாங்கிட்டு தரேன், அதுல ஓபன் பண்ணிருக்குது. நான் கேட்கறேன், ஏமா ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தெரியானுக்குன்னு கேட்கறேன். இங்க ஒரு நாதி கூட எனக்கு நைசில் போட்டது வரைக்கும் என்ன செஞ்சது இல்லை, வாங்கி கொடுத்தது இல்லை. ஒரே ஒரு விசுவாசி மாத்திரம் பாசுக்கு வெயில் காலத்துல உக்கரமா இருக்குமே சொல்லிட்டு நைசில் போட்டு வாங்கி தருது எனக்கு. பாத்துக்கோ, அந்த அம்மா கழுத்துல கழுத்து நிறைய வேர்க்குரு, அதை கொண்டாந்துட்டேன் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா என் மனசாட்சி அதை ஏத்துக்கொள்ளல. உனக்கு வேர்க்கிறதுனால எனக்கும் வேர்க்குரு வரும் நினைச்சிட்டேன். ஆனா நீ என்ன தடவுல, நீ அந்த பவுடர தடவிக்கல. அப்படிப்பட்ட விசுவாசி நீங்க இருக்குதான் செய்யறாங்க. சரி, அப்ப புண்ணியத்து கொடுத்த மாட்ட பல்ல பிடிக்க பார்த்த கதை மாதிரி இங்க வந்துருச்சு. இங்க
சரி நல்லா புரிஞ்சிட்டீங்களா இப்போ என்ன நடந்துச்சு நல்லா சொல்லுங்க என்ன நடந்துச்சு ஒருத்தன் பணத்தை ஒரு நிலத்தை விக்கிறான் கத்தருக்கு காணிக்க கொடுக்கறான் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொத்தை என்ன செஞ்சுட்டான் பிரிச்சு வச்சுக்கிட்டான் நல்லா கவனிக்கணும் பிரிச்சு வச்சுக்கிட்டான் இவன் ஊழியக்காரன் கேட்டுட்டான் நீ ஏன்டா பரிசுத்தாவி விவரமா போய் சொன்னேன்னு கேட்டானா கேட்டான் அஞ்சாவது வசனம் வாசிங்கப்ப அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் வெயிட் பண்ணுங்க விஷயத்துக்கு வருவோம் இப்ப பேதுரு மிஸ்யூஸ் பண்ணானா பேதுரு ஏதாவது சபிச்சானா நீ நாசமா போயிடுன்னு சொன்னனா செத்து போயிடுன்னு சொன்னனா உருப்பட மாட்டேன்னு சொன்னனா ஏன் பொய் சொன்னேன்னு கேட்டான் என்னங்க நடந்தது என்ன ஐயா செத்துட்டாரு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவன் தெய்வத்துக்கு பயந்துட்டான் இவன் மிரட்டிட்டான் பேதுரு நினைஞ்சிட்டான் சரி பேதுரு மிரட்டி அனனியா செத்துட்டான் சரி வாசிப்போம் வாலிபர் எழுந்து அவனை சேலையில சுத்தி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் அடக்கம் பண்ணது கூட பொண்டாட்டி கிட்ட சொல்லு என்ன செஞ்சிட்டாங்க ஒரு எலி செத்து போனா தூக்கி புதைக்கிற மாதிரி புதைச்சிட்டானுங்க ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார் புருஷனை காணமேன்னு வந்தா மூணு மணி நேரம் கழிச்சு வந்தா பேதுரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள் எல்லாம் சொல்லுங்க தானா வித்தீர்கள் இவன் ஒரு பிட்டு தரான் இவனும் செத்துக்கிட்டு போயிடக்கூடாது கத்தர் கோச்சிட்டு அடிச்சிடக்கூடாது ஒரு பிட்டு தருவோம் இவ்வளவுக்கு தான் எவ்வளவு பித்தன்னு கேட்கல இவ்வளவுக்கு தானா அந்த வார்த்தை புரியுதா இவ்வளவுதான் வித்தியாமா அப்படின்னா ஒரு க்ளூ தரான் சுதாரிச்சு கோடி இல்லைன்னு சொல்லி கோடி புலச்சு கோடின்னு சொல்றான் என்ன ஜெயகுடியம் புரியுதா இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள்னு கேட்டான் எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் என்றான் பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள் என்னப்பா ரெண்டாவது மிஸ்யூஸா இதுவும் எதையாச்சும் நடந்ததா இதுவும் ஹார்ட் அட்டாக்கா மூணு மணி நேரத்தில் ரெண்டு சாவு புருஷன் மண்டடி சாவறான் ராஜா சார் என்ன சொல்றீங்க பயந்துட்டாங்க பேதுரு பயமுறுத்திட்டான் பயமுறுத்தினால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான் பதில் சொல்லுங்க இப்ப யாரால நடக்குது இங்க பைபிள்ல போடல கத்தர் சாவடிச்சாருன்னு போடல பேதுரு சபிச்சான்னு பைபிள்ல போடல ஆனா இவ கொண்டாட்டிய சொல்லிவிட்டான் கொண்டாட்டிய சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் மறைமுகமா செத்துப்பிடுவேன் சொல்லிட்டான் என்னங்க என்ன சொன்னா உன் புருஷனை அடக்கம் பண்ணினருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் இவ்வளவுதான் வார்த்தையை கவனிங்க உடனே எல்லாம் சொல்லுங்க பாத்தியா உடனே உடனே அப்ப ரொம்ப நேரம் ஆகல அப்ப செத்துட்டான் என் கேள்வி என்னன்னா தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் தேவன் அன்புள்ள தேவன் அவர் அடிக்க மாட்டாரு அப்படின்னா இந்த கிருபையின் காலத்துல ஏன் புருஷன் மறைச்சு செத்தாங்க இவங்க என்ன அவ்வளவு பெரிய தப்புட்டாங்க அப்ப இந்த செயலுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லையா சொல்லுங்க இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்களே யோசிச்சுக்கோங்க தேவன் எனக்கு சித்தம் இல்லாமல் ஒரு மயிரும் இல்லாதுங்கிறாரு எனக்கு சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் விழாதுங்கிறாரு இப்ப இவ்வளவு ரெண்டு போனம் எப்படி உண்டுச்சு ரெண்டு போனம் சரி இப்ப ரோமர் மூணுக்கு போவோம் ரோமர்ல இருந்து போறோம் அப்போ சொல்ல சும்மா ஒரு வசனம் எடுத்தோம் அடுத்து ரோமருக்கு போவோம் அப்படி ஒவ்வொரு புத்தகத்துல எங்கெங்க இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டே போறேன் நீங்களும் தெரிஞ்சுட்டே வாங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் பாவத்தை தேவன் எப்படி கையாண்டார் என்பதற்காக சொல்லிட்டு வரேன் ரோமர் 3:31 கடைசி வசனம் நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று பவுல் பேசிக்கொண்டு போகிறான் பேசிக்கொண்டு போகும்போது 31 சொல்கிறான் கடைசி வசனத்துல அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ அவமாக்குகிறோமா கவனிங்க விசுவாசத்துல வந்துட்டோம் இப்பெல்லாம் நியாயப்பிரமாணம் தேவையில்லை இப்பெல்லாம் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம் கிரியினால நம்மளும் ரட்சிக்கப்படல கிருபினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மள நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால என்னங்க அப்படின்னு சொன்னதுனால இப்ப நியாயப்பிரமாணத்தை நீ அவமாக்குகிறாயா விசுவாசம் விசுவாசம் வந்ததுனால நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்தை அவமதிக்கிறோமா சொல்லுங்க இல்ல
என்னவாசி அப்படி அல்ல நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே எல்லாம் சொல்லுங்க நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே நீங்களும் நானும் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல நிறைவேற்றவும் வரல நிறைவேற்றியது கர்த்தர் நம்ம நிலைநிறுத்த வந்திருக்கிறோம் நியாய பிரமாணத்தை புதைக்க வரல நியாய பிரமாணம் விழுந்திராம அதை நிலைநிறுத்துவதற்காக விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி ஒரு கட்டளை கூட கீழ்படிய முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க 613 கட்டளைகளையும் என்னால் கீழ்படிய முடியும் நான் மனப்பூர்வமாய் கீழ்படிவேன் என்னுடைய விசுவாசத்தினாலே நான் கீழ்படிவேன் என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினாலே அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படிந்து அதை நீ நிலைநிறுத்த வேண்டும் என்னங்க செய்யணும் அதாவது புரியுதா புரியலையா ஆமா நியாயப்பிரமாணத்தை கத்தர் தூக்கி குப்பையில போட சொல்லல அந்த தண்டனை தான் தூக்கி குப்பையில போட்டாரு வார்த்தையை தூக்கி குப்பையில போட கிடையாது ரோமர் 5:12 சாரி கடைசி 2 வசனம் ரோமர் 5ல கடைசி 2 வசனங்கள் மேலும் மீறுதல் படுகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று எல்லாம் சொல்லுங்க பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று இத வச்சு என்ன சொல்றாங்க நீ பாவம் பண்ண பண்ண என்ன பெருகும் கர்த்தருடைய அப்ப நம்ம கர்த்தருடைய கிருபை வேணுமா வேணாமா அப்ப டெய்லி விசாரம் பண்ணணுமா வேணாமா பாத்தீங்களா கரெக்ட்டா முழிச்சிட்டு இருக்கீங்களா 10 பேராவது பாவம் பெருகுனா கிருபை பெருகுமா மாரியாதா அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்ப உனக்கு கிருபை வேணுமா வேணாமா அப்ப எதை பெருக்கணும் அவர் என்ன சொன்னாரு வியாதி நிறைய ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் நிறைய தருவேன்னு சொன்னாரு ஹலோ வியாதி பெருசாக பெருசாக ட்ரீட்மெண்ட் சிவியர் ஆகணும் இன்டென்சிவ் கேர் யூனிட் போடுறாங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்த ஊசி போட்டுருக்கானா உன்னையவே பார்க்க இல்லையா சொல்லுங்க புருஷனையே பார்க்க விட மாட்டா பொண்டாட்டியும் அம்மாவும் பார்க்க கூடாது நாங்க தான் பார்த்தோம்னு வெளியே போவோம் ஏன் இங்க பிரச்சனை அவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கிறான் எங்க வேலையை செய்யங்களை விடு அவனை அரை மணி நேரத்துக்கு ஒருக்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மீட்டரை வச்சு கவனிச்சுட்டு இருக்கிறோம் அப்ப பாவம் பெரிய இடத்துல அப்ப வியாதி பெரிய இடத்துல ட்ரீட்மெண்ட் பெருகிருக்குன்னு சொன்னா நீ நிறைய வியாதியை வரவழைச்சிக்கலாமா வரவழைக்க கூடாது பாவம் பெரிய இடத்துல கிருப பெருகிருக்குன்னா ஜனங்க பாவம் பெரிய பாவம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதனால கர்த்தருடைய இரக்கத்தை ஜனங்களும் இது காண்பிக்கிறாருன்னு சொன்னா நீ பாவம் செஞ்சிட்டு இருக்க கூடாது அது உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா அல்ல இன்னும் சொல்லப்போனா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லக்கூடிய உனக்கு சொல்லல பாவம் பெருக பெருக தேவன் தம்முடைய கிருபையை அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் சரி இல்லங்க நீங்க வசனத்தை மாத்தி பேசுறீங்க அப்படின்னா ஒன்னு விட்டு ஒரு வசனம் வாசிங்க இப்ப வாசிச்சதுக்கு ஒன்னு விட்டு ஒண்ணு வாசிங்க ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா பாத்தீங்களா நான் கேட்ட கேள்வி கேட்கிறார் அப்ப கிருபை வேணா நிறைய பாவம் செய்யலாமாப்பா சார் அப்படின்னு கேட்கலாம்னா பதில் வாசிங்க தமிழ்ல சிம்பிளா கூடாதேன்னு இருக்குது ஆங்கிலத்துல மூல பைபிள்ல 2 நெகட்டிவ் வேர்டு போட்டு அது சத்தியமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று வருகிறது என்ன அமுதாம ஏதாவது ஒன்னாவது புரிஞ்சுங்க வந்ததுல ஒன்னாவது புரிஞ்சுக்கோங்க அப்ப என்ன சொல்ல வந்த பாவம் பெருகிறதுல கிருபை பெருகிருக்குன்னு எவ்வளவு பண்ணாலும் கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவார்னு சொல்றாங்களே அது இல்லை அப்படி அல்ல அதுக்காக நீ பாவம் செய்யலாமா பாவம் செஞ்சிட்டு இருக்கு தேவன் சொல்ற நீ பாவம் செய்யாதவன் செய்யலாமான்னு கேட்க கூடாது நீ ஒருபோதும் செய்யவே கூடாது என்று அதே ரோமர் 6:14-15 வாசிங்க கீழே பாரப்பா இப்ப நம்ம எங்க கீழ் எதுக்கு வந்துட்டோம் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு கிருபைக்குள்ள இப்ப பாவம் என்ன செய்யாது உன்னை ஜெயிக்காது என்ன சொல்லுங்க பாவம் என்ன ஜெயிக்காது பாவம் என்ன ஜெயிக்காது அதனால டெய்லி பாவம் பண்ணலாமா அதான் ஜெயிக்காதுன்றப்பா அது அடுத்த வசனம் வாசிங்க இதனால் என்ன நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா இல்ல பதில் சொல்லுங்க கூடாது
அப்ப நான் என்ன சொல்ல வரேன், பைபிள்ல தேவன் பாவத்தை எப்படி கையாளுகிறார், எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு கத்துக்கோங்க. இப்ப பச்சை கொடி காமிச்சாரா சிகப்பு கொடி காமிச்சாரா? ராமேஷ் என்ன அறிவு, ஐயோ அறிவு கொழுந்து, பச்சை கொடிக்கு சிகப்பு கொடிக்கு வித்தியாசம் தெரியாத கொழுந்து. நீ சிக்னல் நிற்கும் போது பச்சை கொடி காமிச்சா பச்சைக்கு சிக்னல் போட்டா என்ன அர்த்தம், ரெட் சிக்னல் போட்டா என்ன அர்த்தம், பச்சை போட்டா போன்னு அர்த்தம், சிகப்பு போட்டா போகாதன்னு அர்த்தம். இவருக்கு பச்சை போட்டாரா சிகப்பு போட்டாரான்னு கேட்டா நீ பச்சைய போட்டாருங்கிற, சை சொல்றாரா சை சொல்லையா, அப்ப என்ன சிக்னல் போட்டாரு, நீ பச்சைன்னு ஏன் சொன்ன, ஏதோ ரெண்டு ஒண்ணு கேட்டு தொலைஞ்ச, ஏயா உன்னோட தாங்க முடியல, பச்சையா சிகப்பான்னு கேட்டா நான் பச்சைன்ட்டேன், இது ஒரு தப்பா? சரி இப்ப ஒண்ணு கொஞ்சம் அஞ்சுக்கு போவோம், சும்மா அப்படி படிச்சுக்கிட்டே போவோம், நீங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒன்னு குருந்திய 5, கர்த்தர் பாவத்தை வேதாகமத்திலே அதுவும் புதிய உடன்படிக்கையிலே கிருபியின் காலத்திலே எப்படி டீல் பண்றாரு அப்படிங்கறத குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், சரிங்களா? 1, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். சரி, இப்ப எதை பத்தி பேசுறாரு, கிருபியின் காலத்துல வந்திருக்கிறோம், பாவத்தை தண்டிக்க முடியாத காலத்துல வந்திருக்கிறோம், பாவத்தை கணக்கில் எடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப பாவத்தை என்ன செய்யறாரு பார்க்கலாம்ன்றவர். ஒரு சபையில ஒருத்தன் அப்பாவோட பொண்டாட்டியே வச்சிட்டு இருக்கிறான், யாருங்க, யாரு, இவனுக்கு என்ன வேணும், சின்னம்மா வேணும்னு சொல்லுங்க, அம்மா வேற புருஷனுடைய பொண்டாட்டி வேற, ஆண்டு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு அவருக்கு, அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியாதா, சித்தி, ஏன் சித்தின்னு சொல்லல, ஆண்டுக்கு தெரியாதனாலயா, ஆக்சுவலா அவங்க அப்பாவோட கீப்பரை இவன் வச்சிருக்கிறான், அப்பாவோட கீப்பரை யார் வச்சிருக்கிறா, இவன் வச்சிருக்கிறான். இவன் தெரிஞ்சு வச்சானோ தெரியாம வச்சானோ தெரியல, எல்லாம் பொம்பளைங்க தானே, அவ எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்பா, அப்பனையும் வச்சுக்கிட்டு மகனையும் வச்சுட்டு இருக்காள், அவ எப்பேற்பட்ட அவளா இருப்பா, சரி அவளை பத்தி நமக்கு எதுக்கு விஷயத்துக்கு வாங்க, இவனை பத்தி பேசுவோம். இவன் ரட்சிக்கப்பட்டவன் யாரு, இந்த பையன், இந்த அப்பாவோட பையன், அப்ப ரட்சிக்கப்படணும்னு தெரியாது எனக்கு, ஆனா அப்பனுடைய பொண்டாட்டியே வினஞ்சிருக்கான், ஆமா சித்தின்னு சின்னாயின்னே வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், எவ்வளோ ஒருத்தி கீப்புறோ கூப்பிடோ, அம்மா இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, இவனும் வச்சிருக்கிறான். இத கேள்விப்படுறான் பவுல், இது பாவமா இல்லையா, அப்ப புதிய ஏற்பாட்டுல கண்டுக்காம இருக்கலாம் இல்லையா, கத்தர் தண்டிக்கூடாது அல்லவா, கத்தர் தண்டிக்கூடாது அல்லவா, கத்தர் என்ன செய்யக்கூடாதுங்க, தண்டிக்கூடாது அப்படிதான் சொல்றாங்க. அப்ப இந்த பாவத்தையும் விட்டுணும் இல்ல, விட்டுறாம வேணாமா, விடணும், ஆனா ஆனது விடல, 5வது வசனம், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நாட்டாம தீர்ப்பு சொல்லிருச்சு, எந்த நாட்டாம, பவுல் நாட்டாம தீர்ப்பு போட்டுருச்சு, என்ன போட்டுருச்சு, மகவனே படுக்கையில தானே நீ ஒண்ணு கடிக்கணும் ஆயிருக்கணும்ட்டான், கட்டில் கடி ஆக்கிடுவேன்ட்டான், புழு புழுத்துருண்டான் உடம்புன்ட்டான், உன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருந்தான், உன் உடம்பு புழு புழு புழுத்துருண்டான், அதான் சொன்னாரு, உன் சரீர அழிவுக்காக உன்னை சாத்தானுக்கு அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டான். ஏன், பவுலுக்கு கிருபையை பத்தி தெரியாதா, இரக்கத்தை பத்தி தெரியாதா, பதில் சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா, தெரியும். சரி, 6, வேகமா வாசிக்கிறேன், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கம் என்று அறியீர்களா, இந்த சொறி பிடிச்சனா இருந்தானா, இவனை பார்த்துட்டு பக்கத்து விசுவாசம் என்ன செய்வான்,
அவனும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் படுத்துக்குவான். அதனால இந்த இவனை அப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இவனை படுக்க வச்சாருக்க பவுல் படுக்க வச்சான். அப்ப அதுக்கு அவர் என்ன பேர் சொல்றாரு, புளித்த மாவுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, கொஞ்சம் புளிச்ச மாவு போச்சா விடிய காப்பில் என்ன செய்யுது எல்லா மாவும். அது போல இந்த ஒரு அயோக்கிய ராஸ்கல் இருந்தானா முழு சபை இணைஞ்சிருவான், எடுத்து விடுவான். ஒரு பையன் வரான், ஒரு பொண்ணு இருக்குது, அழகா இருக்கு, வெள்ளையும் சொல்லையுமா இருக்குது. நேற்று ஒரு படம் பார்த்தேன், இங்க வந்தாதான் படம் பார்க்குற புத்தி எனக்கு வருது. சின்ன பொண்ணை மூக்கில் குத்தணுமா தொரட்டி வச்சு குத்தணுமான்னு தெரியல, படத்தை போட்டுட்டு கடை வச்சு உட்காந்துட்டு இருக்கு. நான் மடியில் நோட்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன், என் புத்தி எங்க போகுது. படத்தில் போகுது கேட்டா சண்டை, குஷ்போட புருஷன் அடிக்கிறான் ஹீரோவா. அவனை கெடுக்கிறதுக்கு அவங்க மாமியாக்கார் என்ன செய்யறா, தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான், பிள்ளையும் அவனையும் பிரிக்கணுன்ட்டு ஏதாவது ஒரு பொம்பளை கொண்டு வந்து இவனுக்கு குடுன்னு சொன்னோடனே அப்போ அந்த பொம்பளை அறிமுகப்படுத்துறான். அவ தான் அமிதா, அவ வந்து கரகாட்டக்காரி. அவளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றான், கரகாட்டக்காரிய எல்லாம் ஒரு எஜமான்ட்டு 500 ரூபா கடன் வாங்கிட்டு கீழே நிற்கிறான், 10 வட்டிக்கும் 20 வட்டிக்கும். இவன் போய் ஏப்பா அம்மா செத்து போயிட்டாங்களா என்னப்பா இத்தனை பேத்துக்கு ஒரே இடத்துல எப்படி வயிற்று எஞ்சின்னு கேட்டா, அது ஒண்ணு இல்ல, நமிதா ஆடும்பொழுது அவன் இடுப்புல சொருகிறதுக்காக அந்த 500 ரூபான்னு சொன்னான். ஒரு கத்த சொருகுனாலும் தாங்கும், அதுக்கு பதிலாக நான் ஒரு ஒரு நோட்டையாவது சொருகிறேம்மா. நல்லா படம் பார்த்துட்டு வந்து பேசுறேன் ஐயா பாஸ்டர். அது போல ஒருத்தன் சொல்றான், நம்ம சபையில அங்க ஒரு பொண்ணு இருக்குது சூப்பரா இருக்கிறா, வாமிச்சு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். அவன் போயிட்டு வந்து அவங்க அம்மன் இருப்பானா, அவன் இன்னொரு மச்ச கூப்பிடான்னு கூப்பிட மாட்டானா சொல்லுங்க. நல்ல நாட்டுக்கட்டையா இருக்குடா, நல்ல குடும்ப பொண்ணா சிக்கிச்சு பாடா போலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்டா எல்லாம் போவானா போக மாட்டானா. இப்ப கொஞ்சம் புளிச்சமா என்ன செஞ்சது சபையா, அப்புறம் என்ன செஞ்சிடும், அப்புறம் அந்த பொண்ணு எங்க வந்துடும், வார வாரம் சபைக்கு வரும். ஏன்னா இவங்களால பார்க்காம இருக்க முடியாது, வீட்டுக்கு போற வரைக்கும் பார்க்காம இருக்க முடியாது, போகும்போதே பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு போயிடணும். அப்ப கொஞ்சம் புளிச்சமாக என்ன செய்யணும், உங்க புருஷன்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் தெரியுங்களா, ஒரு ரகசியம் சொல்லுங்களா, தெரியாது. ஆகாத சேர்க்கை ஒன்று தான் காரணம், ஒருத்தன் தானா கெட்டு போக மாட்டான், அந்த சேர்க்கையில் தான் கெட்டு போவான். ஏ வாடா பெரிய பொண்டாட்டி புடுங்குறாவ அப்படின்ட்டு பாரு, எப்படி இருக்கிறா பாரு, நமிதாவோட உடம்பு எப்படி இருக்கு பாத்தியா, நமிதா என்ன நமிதா, இங்க வந்து பாரு, அத கமிதா வாக்குறேன், நம்ம ஊர்ல ஒரு கட்டை கிடக்குது பாரு எப்படின்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறானுங்க. என்னாவது விஷயம், கொஞ்சம் புளிச்சமா என்ன செய்யும். அதனால இப்ப என்ன சொல்ல வராரு ஆண்டவரு, அந்த அயோக்கியப்பாய தான் புளிச்ச மாவு, அந்த புளிச்ச மாவத்துக்கு வெளியேறிங்கிறார், அந்த புளிச்ச மாவத்துக்கு வெளியேறிங்கிறார். சரி, வெளியேறிய சொல்லும் போது அப்படியே பேசிட்டே வரார். அப்படியே பேசிட்டே வரும் பொழுது 9 வாசிக்கலாம், 9 வாசிக்கிறேன். விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா, பவுல் எழுதியிருக்கிறார் சபைக்கு, விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது, சாராயம் குடிக்கிறவனோடு நட்பு வைத்துக் கொள்ள கூடாது. வச்சுக்கிட்டா என்ன செய்வான், இவனும் குடிப்பான், அவன் தப்பு இல்லாம அவனுக்கு தப்பு இல்ல. அப்ப பவுல் பேசுறாரு, விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன், ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாரணைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. போட்டார் ஒரு போடு, விபச்சாரக்காரனோட கலக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா ரோட்ல போறவன சொல்லப்பா, அவன் உலகமே விபச்சாரத்துல கிடக்குது. நான் அப்படி சொல்லப்போனா நீங்க ஆகாசத்தான் இருக்கணும், இந்த பூமியில இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த விசுவாசி விசுவாசம் கூட வரான் பாத்தியா, அவன் விபச்சாரக்காரனா இருந்தா அவன் கூட நினைச்ச கூடாது, நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கடைசி வசனம், அதுலே கடைசி, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். இப்ப இவன் பவுல் தண்டிச்சானா தண்டிக்கலையா சொல்லுங்க, தண்டிச்சான், அவனை புறம்ப தலை சொல்லணும் இல்லையா, தலை சொல்றான். அப்ப பாவத்தை தேவன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பரிசுத்தவான்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதை ஏத்துக்கிட்டாங்களா சொல்லுங்க, பாவத்தை ஏத்துக்கிட்டாங்களா,
ஏற்றுக்கொள்ளவில்லை. தயவுசெய்து நான் வச்சுக்கோங்க, ஒன்று குறைஞ்சது ஆறுக்கு போவோம், ஒன்று குறைஞ்சது ஆறு, அப்படியே பக்கம் பக்கமாக தான் இருக்குது. ஒன்று குறைஞ்சது ஆறு, பதினெட்டு, நிறைய மேலே இருக்குது, அதெல்லாம் வாசிக்கிறேன். இல்லை அப்படியே ஒவ்வொரு சாப்டரில் ஒவ்வொன்றும் அப்படியே வாசிக்கிறேன். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அதை கேட்டுக்கோங்க, பாவம் செய்யறான். அது கீழெல்லாம் வாசிக்க வேணாம். இப்ப இந்த பாவம்னு சொல்றாரா இல்லையா? எந்த பாவமும் ஒரு லிஸ்ட், ஆனா இந்த பாவம் ஒரு லிஸ்ட்ங்கிற நானா சொல்றேன். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் அப்ப அது பாவம் சொல்றாரா? அப்ப கீழே வந்து அதை பத்தி திட்டாரு. அப்ப உன் சொந்த சரீரத்துக்கே நீ பாவம் செய்கிறாய் என்று அவர் சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இப்ப ஒன்னுக்கு வந்து ஒன்பதுக்கு போவோம். ஒன்னுக்கு வந்து ஒன்பது, இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நமக்கு இச்சை அடக்கம் தேவையா இல்லையா? நீ இஷ்டத்துக்கு ஆடலாம், ரசிப்பலான்ட்டு கத்துறவன் அடிக்க மாட்டாரு. அதனால நான் நினைச்சது, நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு வாழ்றேன் அப்படின்னு நீங்க வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என் சரீரத்தை ஒடுக்கி அடக்கி கீழ்படுத்துகிறேன். எங்க ஒரு ஊழியக்காரன் சொல்றாங்க, ஒரு ஊழியக்காரன் சொல்றான், பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி நான் கீழ்படுத்துக்கிறேன். ஏன்னா பந்தயத்துல ஓடுறவங்க எல்லாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு? நீ இச்சை அடக்கமா இராவிட்டால் உன் பந்தய பொருளை இழந்து விடுவாய், ஆண்டவரையே இழந்து விடுவாய். அர்த்தம் என்னுடைய பொருள் என்னன்னா, நீ ஆண்டவரை மறுதளிச்சிருவ. நான் கேக்குறேன், ஒரு திருடன் பொய் சொல்லணும், பொய் சொல்ல மாட்டேன், கரெக்டா சொல்லுங்க. இல்லைங்க, திருடன் பொய் சொல்ல அவசியம் இல்லைங்க. அப்படியா? அப்ப திருடன் பொய் சொல்றான், அப்ப திருடன் கொலை செய்ய வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நீ செய்யறது ஒரு தப்புனா லைனா தான் தப்பு வந்துடும். சரியா? அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நிச்சயடக்கமா இல்லைன்னா கடைசியா நீ இயேசுவை இழந்து விடுவாய், பந்தய பொருளை இழந்து விடுவார். ஆமா, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்படிதான் கதைக்காகும். வேற வழி, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் உட்காந்துருக்க வேண்டிதான். கோவிந்தா கோவிந்தான்னு உட்காந்துருக்க வேண்டிதான். சரிங்க, அதை பத்தி அவர் பேசுறாரு. அப்ப நான் அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒண்ணுக்கு வந்தார். பத்துக்கு போவோம், அடுத்த அதிகாரம் ஒண்ணுக்கு வந்தியார் பத்து, ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நானே வாசிக்கிறேன். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகள் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. என்ன திருஷ்டாந்தங்களா இருக்குது? வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்களாம் மொத வசனத்துல. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகள் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. எப்படி இருக்குதுங்க? ரொம்ப முக்கியமான வார்த்தை திருஷ்டாந்தங்கிறது. அப்ப அவன் செத்து போயிட்டா நீ என்ன செய்த சொல்லுங்க? அவங்க அழிக்கப்பட்டாங்களா? ஆமா. அப்ப நீ என்ன ஆயிடுவ? அழிஞ்சு போயிடுவ. இல்லைங்க, பழைய ஏற்பாடு இது புதிய ஏற்பாடு. ஆடா, ஆமாப்பா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் ஒரு ஏசாப்பா. பழைய ஏற்பாட்டில் அழிக்கப்பட்டார்கள், புதிய ஏற்பாட்டில் அழிக்கப்பட மாட்டார்கள் என்று வசனம் கிடையாது. அவர்கள் அழிக்கப்பட்டதே நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது, முன்மாதிரியாக. அப்ப நீ இச்சித்தா நீயே அழிக்கப்படுவாய். அன்பு இரக்கம் கிருபையெல்லாம் ஓரத்தில் வைங்க. சரி, ஏழு, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடி எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூணாயிரம் பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்பமாக. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்பமாக.
அவர்களில் சிலர் முறுமுறுக்கு சங்காரக்காரங்க அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். என்ன புரிஞ்சது கிரியா? டக்குன்னு சொன்னா டக்குனு விட்டா பரவாயில்ல. என்ன சொல்றார் பிரேமாமா? அதெல்லாம் எப்படி நடந்துச்சான்? திஷ்டாந்தங்களாக. அப்ப நீ அந்த தப்பண்ணா நடக்கும். அப்ப பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, அடிச்சாரு. புதிய ஏற்பாடுல நியாயப்பிரமாணம் இல்ல, அடிக்க மாட்டாருன்னு வித்தாந்தம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கூடாது. வித்தாந்தம் பேசிட்டு கூடாது. நீ ஆண்டோடைய பிள்ளையா போயிட்ட, அன்னைக்கு நீ வேலைக்காரனா இருந்த, இன்னைக்கு பிள்ளையா போயிட்ட. வேலைக்காரன் தப்பு செஞ்சா கூட விட்டுருவேன், ஆனா புள்ள தப்பு செஞ்சானே செய்ய மாட்டான், விடமாட்டேன். அவனையாவது விட்டுறலாம். நான் பெத்த புள்ள இல்ல, ஆனா நீ நான் பெத்த புள்ள, நான் விடவே முடியாது. கடைசியா ஒரு ஆப்பு வைக்கிறார் பாரு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை. பிரமா சிஸ்டர், நான் சாராயம் குடிச்சுக்கிறேன், எப்ப வேணா நிறுத்துவேன். நான் ஒரு பொம்பளை எடுத்தாலும் போயிட்டு இருக்கிறேன், எப்ப வேணா நிறுத்திடுவேன். கத்தோடைய கிருப எங்கிட்ட இருக்குது. கத்தனை அடிக்க மாட்டாரு, கத்தனை தூக்குவாரு. கத்தோடைய அன்பு பெரியது, அது கடலை போன்றது. இப்படியே வியாக்கியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ நாசமா போயிடுவேன்னு சொல்ற. நிற்கிறவன் என்று மாறுதட்டுகிற எவனும் விழாதபடிக்கு, பாவத்திலே விழாதபடிக்கு நீ எப்படி இருக்கணும்? இப்ப என்ன சொல்றன்னா, பாவத்தோடு விளையாடாதே என்று சொல்லுகிறார். பாவத்தோடு எங்க சிறுத்தையோட போய் விளையலாமா? சிறுத்தையோட போய் விளையலாமா? விளையாடக்கூடாது. நாயோடய ரொம்ப விளையாடக்கூடாது. பிடிச்சதுன்னா பப்புன்னு தெரியாம உன் கை அது காதல படட்டும் அப்படிங்க பாரு. பப்பும் அப்படி இருக்கிற எல்லா பல்லும் வெளியே வந்துடும். கோபம் வந்துருக்குல்ல அதுக்கு. அப்ப நாயோடயே விளையாடக்கூடாது, சிறுத்தையோடய விளையாடக்கூடாதான். நீ பாவத்தோட விளையாடலாமா? விளையாடாதேன்னு கத்த சொல்ற. நீ பாவத்தோட விளையாடாதே, அதான் அர்த்தம். சரிங்களா? இது எத்தனை? ஒண்ணுக்கு வந்தியர் பத்துல பன்னெண்டு வரைக்கும் ரைட்டா. இப்ப ஒண்ணுக்கு வந்தியர் பதினொன்னுக்கு போவோம். அடுத்த சும்மா ஒவ்வொரு அதிகாரம் பதினொன்னுல 32 32 ஆசிங்க. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். என்னப்பா அது? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நமக்கு பரலோகத்துல நரகம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லைங்க? நரகம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தானுக்கு நரகம் இருக்குதா? உங்களுக்கு நரகம் இருக்குதா? இல்ல. அவனுக்கு இங்க செருப்படி இல்ல, அவனுக்கு அங்க விளக்கமாத்தடி, அங்க நெருப்படி, உனக்கு இங்க செருப்படின்னு சொல்ற. அவனுக்கு நரகம் இங்க இல்லைங்க, அவனுக்கு நரகம் அங்க. நமக்கு நரகம் அங்க, நமக்கு அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. ஆனா நீ நரகத்துக்கு போக கூடாதுங்கிறதுனால உன்னை ஆண்டவர் இங்க பூமியில என்ன செய்யறாரு? ஒழுங்குபடுத்துற. நரகத்துக்கு போகாதபடிக்கு உன்னை ஒழுங்குபடுத்துகிறேன். சொல்லியிருக்காரா சொல்லலையா? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே. நீதிபதிகள் 11:31 என்ன சொல்லுது? இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம்! எத்துணை அதிகம்! அப்ப ஆண்டவருடைய பிள்ளைக்கு செருப்படி பூமியில இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? இருக்குன்னு சொல்ற. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். எங்கங்க? அவங்களுக்கு அங்க சரி கட்டுறாரு. நமக்கு எங்க சரி கட்டுறாரு? இங்க சரி கட்டுறாரு. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. கத்தரை ஒண்ணு செய்ய மாட்டாரு. ஒண்ணு செய்யக்கூடாதுதான் கத்தர் விரும்புகிறார். ஒண்ணுக்கு வந்தாரு 15 ஒண்ணுக்கு வந்தாரு 15 33-34 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். என்னங்க ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை? தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தா கடைசியில உன்னுடைய ஒழுக்கம் போயிடும். மோசம் போகாதிருங்கள். என்னங்க அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு தகாத சகவாசம் கிட்ட வந்து நீ தப்பு செஞ்சா தப்பு இல்ல, ஹலோ, நீ சிகரெட்டு குடிச்சா, சாராயம் குடிச்சா, இன்னைக்கு உலகம் எப்படி மசத்துக்கு போயிட்டு இருக்கு? நான் சொல்லட்டுங்களா? எத்தனையோ வீடியோ இருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் காட்டக்கூடாது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு போனா, கல்யாணத்துக்கு போன அத்தனை
பொண்டாட்டியும் அந்த கல்யாணத்துல இருக்க மாப்பிள்ளையை கட்டி பிடிக்கணுமா? சும்மா இல்ல, விளையாட்டுக்கு இல்ல, நிஜமாவே. நிஜமானா அக்கா தங்கச்சி அம்மா பிள்ளை கட்டி பிடிக்கிற மாதிரி இல்ல, புருஷன் பொண்டாட்டி கட்டி பிடிக்கிற மாதிரி அணிஞ்சிக்கலாமா? கட்டி பிடிச்சிக்கலாம். அப்புறமே என்ன செய்யறாங்க, அறிவு வளர்ந்து என் முண்டாட்டி நீ வச்சுக்கோ, உன் முண்டாட்டிய ஜாலியா இருக்கலாம், அது என்ன இருக்குது? இது என்ன இருக்கு? தப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே, மனுஷன் தானே கல்யாணம் காட்சி கொண்டாந்தான். இதெல்லாம் முட்டாள்கள் கொண்டு கொண்டாந்தது இல்ல, நம்ம ஜாலியா இருக்கலாம், நமக்கு அறிவு இருக்குல்ல, நம்மளை யார் பாக்குறா? இதோ உன் வீட்டுக்கு நான் வரேன், என் வீட்டுக்கு நீ வேற, என் பெட்ரூம்ல நீ பூந்துக்கோ, உன் பெட்ரூம்ல நான் பூந்துக்கிறேன். இது நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். மேடம், உங்க ஊர்ல நடக்காம இருக்கலாம், அறிவு பெருத்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவு பெருத்தவன் கேட்க நல்லாதான் இருக்குது, அவனுக்கு தெய்வ பயம் கிடையாது, அவன் செய்யறான். அவனுக்கு இப்படிப்பட்டவனோட நீ சேர்ந்தா நீ என்ன செய்வ? கெட்டு போயிடுவேன். கேட்க நல்லா இருக்கலாமா? என் முன்னாடி நீ வச்சுக்கோ, உன் முன்னாடி நான் வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு உன் முன்னாடி நான் வச்சுக்கோ, என் முன்னாடியே நீ வச்சுக்கோ, ஒரே சாப்பாடு எப்படி சாப்பிட்டு இருக்க முடியும்? உனக்கு ரிலாக்ஸா இருக்கட்டும், எனக்கு ரிலாக்ஸா இருக்கட்டும். ஏமா இப்படி ஆம்பளைங்க மாத்திரம் சொல்லல, பொம்பளைங்க சொல்ற ஆளுங்க. ஹலோ, ஓம் புருஷனை எங்கிட்ட கொடு, என் புருஷனை நீ வச்சுக்கோ. இது உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? சரி, அதை பார்த்துக்கோங்க. உங்க ஊர்ல வித்தியாசமா நடக்குது, இப்ப நான் சொல்றது டீசெண்டா நடக்குது, சம்மதத்தோட. அப்ப எங்க ஆண்டர் என்ன சொல்றாரு? மோசம் போகாதிருங்கள். இதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஆகாத சம்பாசனையை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 34, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கு அறிவில்லையா? அவனோட போய் உனக்கு என்ன சேர்க்கன்னு கேட்கிற, அவனோட உனக்கு என்ன சேர்க்கப்பா? அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? இல்ல. அவனுக்கு தெய்வம் இருக்குதா? இல்ல. அவன் தண்ணி போடுவான்ல, அவன் ஒப்பாட்டி வச்சுக்குவான்ல, நீ அப்படிப்பட்ட பிள்ளையா? சரிங்க, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்ல வரேன். இப்ப 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 5:10-11, சும்மா அங்கங்க அப்படியே அந்த பாவங்கிற வார்த்தை மட்டும் எங்க வருது அப்படிங்கறத உங்களுக்கு அப்படியே காமிச்சுட்டே போறேன். 2 கொரிந்தியர் 5:10-11. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். என்னப்ப அது பயமா இருக்கு? என்னங்க, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் போச்சா? பாஸ்தர் தப்பிக்க முடியாது போல இருக்கே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, கிருபாசனம் வேற நியாயாசனம் வேற. நம்ம கிருபாசனத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னொரு ஆசனம் இருக்கிறதே மறந்து விட்டோம். இங்க என்ன ஆசனம் வருது? இங்க வந்தா என்னதான் பேசும்? நியாயம்தான் பேசும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது. அப்ப தெய்வத்துக்கு பயப்படணுமா? என்னங்க, தேவன் பயமுள்ள ஆவியை தரலன்னு சொன்னீங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தரலன்னு சொன்னீங்க, இங்க என்னங்க சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படணும். அதை தெரிஞ்சுக்கோ, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது எது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். இது நீதிமொழியில சாலமோன் சொன்னது 1 அதிகாரத்துல. அப்ப பயப்படக்கூடாதுன்னு சொன்னா எதுக்கு பயப்படக்கூடாது? கர்த்தருக்கு நீ பயந்துதான் ஆகணும். எந்த பயம் தேவையில்லை? நியாயத்திற்புல போட்டுருவாரு, நரகத்தண்டனைக்கு போட்டுருவாருன்னு பயப்பட வேண்டாம், மத்த எல்லாத்துக்கும் பயப்படணும். 7 அதிகாரம் 1 வசனம், 2 கொரிந்தியர் 7:1.
இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இங்க தேவ பயம் வந்துச்சா? ரெண்டு அதிகாரத்துல ரெண்டு வசனம் வந்துருச்சு. தேவ பயம் இருக்குதா? இருக்குது. பரிசுத்தமாக்குதல்ங்கிற வார்த்தை வருதா? இருக்குது. யார் பூரணப்படுத்தணும்? நம்ம பூரணப்படுத்துவோம். பூரணப்படுத்த கடவோம் இருக்கா சொல்லுங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி பாத்துக்கோ. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி. மாம்சத்திலையும் தப்பு பண்ணக்கூடாது, ஆவியிலையும் தப்பு பண்ணக்கூடாது. இதை நீக்கும்படி அவள் பேசுகிறார். எபேசியர் அஞ்சு வேமா போவோம். எபேசியர் அஞ்சு களத்தை விட்டுட்டு அடுத்தது எபேசியர் அஞ்சு அஞ்சுல மூணுல இருந்து ஏழு வரைக்கும். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பாத்தீங்களா, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இதெல்லாம் என்ன சொல்றது? வாயிலிருந்து அந்த வார்த்தை கூட வரக்கூடாதுரா? பேர் கூட நாலு. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அஞ்சு, விபச்சார காரணாவது, அசுத்தனாவது, விக்கிரகாரணை காரணாகிய பொருளாசை காரணாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பரலோகத்தில் இல்ல, ராஜ்யத்துல. பரலோக ராஜ்யம் வேற, பரலோகம் வேற. தேவனுடைய ராஜ்யம் வேற, பரலோகம் வேற. பரலோகத்துக்கு நிச்சயமா நீங்களான போவோம். மாற்று கருத்துக்கள் இல்லை. இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் வருகைக்குள்ளே போய் ஆகணும். மாற்று கருத்துக்கள் இல்லை, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா ரட்சிப்பு நிரந்தரமானது, நித்தியமானது. ஆனால் அவருடைய ஆளுகை என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா, அவர் உங்களை எடுத்து பொறுப்படுத்த நடத்துறாரு பாத்தீங்களா, அதான் ராஜ்யம், அதான் ஆளுகை. அந்த ஆளுகைக்குள்ள நீங்க போகணும்னா இந்த தப்பு தாண்டா பண்ணிட்டு இருந்தாருன்னா அங்க இருக்க முடியாது. அவருடைய அன்பின் ஆளுகைக்குள்ள போகும்போது அவர் திருத்துவாரு. நீங்கள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள் சுதந்திரவாளி ஆவதில்லை. ஆறு, இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களுக்கு பங்காளி ஆகாதிருங்கள். திரும்பி திரும்பி என்ன சொல்றாருன்னா, எவனோ ஒருத்தவனுக்கு தவறான அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான், அதை கேட்டுட்டு கேட்டுட்டு நீ தப்பிட்டு இருக்கிறார். என்னங்க, எவனோ ஒருத்தன் சொல்றான், ஏ அதெல்லாம் தப்புலடி, ஏ இதெல்லாம் தப்புடி, ஒரு சினிமா பார்த்தா தப்பா, ஓ அவ போய் பேசினா தப்பா, உட்காந்தா தப்பா, தொட்டா தப்பாயா? ஒருத்தர் கேக்குறாரு, அண்ணன் தங்கச்சி சொல்றதா என்ன, ஓவரா இருக்கு உபதேசம், அப்பா புள்ளைய தொடக்கூடாதாமே இந்தாள் பேசுறான், தொட்டுக்கோ எனக்கு என்ன, எனக்கு என்ன, கட்டி பிடிச்சிக்கோ, யார் அண்ணா, உனக்கு புள்ள தானப்பா, உன் புள்ள வயசு வேண்டாம்ல, கட்டி பிடிச்சி படு, படுத்துக்கோ. என்னங்க புள்ள தானங்க, உன் மனசாட்சியே உனக்கு இடம் தரல, உன் மனசாட்சியே உனக்கு இடம் தரல, சொல்லுமா? ஒரு ஊர்ல எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, அவங்க தாத்தா அந்த பொண்ணை குளிப்பாட்டுறாரு. நல்லா கவனிக்கிறீங்களா, சின்ன பிள்ளையிலிருந்து வயசுக்கு வந்தோம். இது நியாயமா நீங்க சொல்லுங்க, தாத்தா தான் வேண்டாங்க, வேண்டாம், நீங்க தாத்தா போய் பேச்சு, தாத்தாவது பேரனாதே, அம்மாவது பிள்ளையாவது, அண்ணனாவது தங்கச்சியாவது, வாயில வெள்ளம் வச்சா இனிக்கத்தான் செய்யும். நான் பரலோக்கு வந்து குதிச்சேன், என் வாயில வெள்ளம் வச்சா என்ன செய்யாது எனக்கு, என் கண்ணை கட்டிட்டு ஒரு எருவு மாடை தொட விட்டுட்டு அந்த நீ லவ் பண்ற பத்தி அவதான் உன்னை தொடறான்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும், ஆஹா சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் யாரை நினைக்கிறேன், அவ தொடராயா, ஒரு குஸ்துரைக்கு தொட்டா கூட நான் சொல்றேன் உன் லவ்வர் தொடறான்னு சொன்னா சிரிக்கும், ஆஹா ஏன்னா அவன் யார் நினைச்சிட்டு இருக்கிறான். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன புரிஞ்சுட்டீங்களோ எனக்கு தெரியாது. பரிசுத்தமா அப்ப இங்க என்ன சொல்றாரு, பேசுற அஞ்சுல இல்லைங்களா, அந்த சேர்க்கையை குறைச்சிக்கோங்கிற, அந்த வஞ்சிக்கப்படாதே மோசம் போகாதே சொல்றா. அப்ப நீங்க கெட்டு போறதுக்கு காரணம் என்னடானா, எவனாவது ஒருத்தன் என்ன சொல்றான், அப்பா புள்ளைய தொடக்கூடாதாம, இந்த சபையை வேணாண்ட வட போலாம், ஓ சந்தோஷம், ஏதோ சபை இருக்கு வா காட்டுறேன்,
தமிழ்நாட்டில் சபை இருக்குதுங்க, சொல்லட்டுங்களா? அந்த சபையோட பேரும் சொல்லட்டுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். சபை பேர் என்னங்க? என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. யாரோட வேணா யார் வேணா இருக்கலாம். இன்னைக்குங்க இது சபையில நடக்குது. ஹலோ, சபை இருக்குது, சேலத்திலே இருக்கு. சபை எங்கன்னு கேட்டுட்டு போயிடாதீங்க. யாரோட வேணும்னாலும் யார் வேணா இருக்கலாம். நம்ம எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைங்க. உன் உடம்ப கொடுத்தாவது ரோட்ல போறவனே கிறிஸ்துக்குள்ள நடத்துங்கிறாங்க. உலகம் முழுக்க இருக்குதுங்க. உன் உடம்ப கொடுத்தாவது, அவனுக்கு உடம்பு தேவை, அவனுக்கு ஆண்டவர் தேவை. நீ உடம்ப கொடுத்தாவது அவனுக்கு என்ன எங்க உண்டா? சபைக்குள்ள கூட்டிட்டு வா. எப்படிங்க மிஸ் என்ன செய்யலாம்? அப்புறம் இதுக்கு கப்பஸ் எபிசோட பைபிள் எழுதி விபச்சாரம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த சர்ச்சைக்கு பேர் என்ன? சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அங்க போயிட்டீங்கன்னா யாரு கொண்டாட்டம் நீங்க சொல்லலாம், என்ன செஞ்சுக்கணும். அந்த சபையில இதுக்கு பெர்மிஷன் தராங்க. ஏன்னா அதான் உபதேசமா. சரி, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில காரியங்களை சொல்றேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க இல்லாம இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கற எவனாவது ஒருத்தன் இருக்கலாம். அந்த ஒருத்தனுக்காக கூட கத்த என்ன செய்யலாம்? அஞ்சு சபைக்கும் பேசலாம். உங்களுடைய இறுதியம் துணிகரம் கொல்லக்கூடாது, பாவம் செய்வதற்கு துணிகரம் கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த எபேசியல் என்ன வாசனம் தெரியுங்களா? அதுல முக்கியமான வார்த்தை தெரியுங்களா? ஆறாவது வசனம், இப்படிப்பட்டவை நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். சொல்லுங்க, தேவ கோபாக்கினை யார் மேல? ஆண்டோடி போல தானே இவன். அப்ப அவன் கீழ்படியில என்ன வருது? அப்ப தேவனுக்கு கோபம் இருக்கா? அப்ப கோபமே பண்ண மாட்டான். என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தேவன் கோபமே படமாட்டார்னு வசனம் இருக்குது. இப்ப இங்க என்ன போட்டிருக்குது? அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நல்லவன்ட்டு கோபமே படமாட்டாரு. நீ இந்த மாதிரி இடக்கு மடக்கு பண்ணிட்டு இருக்கும்பொழுது கோபமும் வரும், கோபம் ஆக்கினையும் வரும். ஆக்கினைனா தண்டனை தானே. அப்ப ஆக்கினை இருக்குதா? அப்ப நீ லொல்லுக்கு விபச்சாரம் பண்ணிட்டு தான் அவனுக்கு உதவு உண்டா இருக்காதா? ஆமா, நீ உதவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. சரி, ரைட்டு. அடுத்து கொலோசியர் மூணு, கொலோசியர் மூன்று, கொலோசியர் மூணுல மூணுல இருந்து வாசிக்கலாமா? மூணுல இருந்து. ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்த மோகம், துர்ச்ச விக்கிரகாரணை, பொருளாசையாக இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிறவங்க அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். சரி, இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லிருக்கீங்களா? இதை வச்சு நான் எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சொல்றேன், சிஸ்டர் நான் உங்க வீட்டுக்கு நாளைக்கு வரேன், உங்க வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தமா வைங்க அப்படிங்கிறேன். நீங்க உங்க வீட்டை சுத்தமா வைக்கல, நான் வருவேனா வரமாட்டேனா? நான் வரேன், சுத்தமா வைன்னு சொன்னேன். நீ சுத்தமா வைக்கலன்னா நான் வரப்போறது? இது போல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் வரப்போறாரு, நீங்க எல்லாம் ஆண்டருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்கள். நம்ம எல்லாரும் ஆண்டருடைய மகிமையிலே வெளிப்படுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா வெளிப்படுவோம், ஆண்டருடைய ரகசியவர்களே வெளிப்படுவோம். நம்ம பரலோகத்துக்கு போவோம், சொர்க்கத்தில் இருப்போம். ஒரு துளி கூட மாற்று கருத்து எல்லாம் வந்தா நான் சொல்றேன், அதுல சந்தேகம் வேண்டாம். அதனால நீ ஒழுங்காருன்னு சொல்ற. இப்ப நாங்க என்ன பிரசங்கம் பண்றோம்? ஒழுங்கா இருந்தாலும் இல்லைன்னாலும் எடுக்க போறாரு இல்லையா? அதுக்காக நீ ஒழுங்கா இருக்கூடாது பிரசங்கம் பண்றமா? அதை கவனிக்கணும். அவர் அப்படி சொன்னாலும் நீ தப்புதான்டா பண்ண இருக்க, என்ன செய்யக்கூடாது? துணிகரம் கடைசி என்ன வாசி முடிச்சோம்? கடைசி வசனம் வாசதுல கடைசி வசனம் கொலோசியர் மூணுல இல்ல. இப்ப நீங்க வாசிங்க கொலோசியர் மூணுல. நான் வாசதுல கடைசி வார்த்தை என்ன? மூணுல ஆறாவது வசனம், தேவ கோபாக்கினை வருது. அதுக்கு அடுத்த வசனம் போதும். தேவ கோபாக்கினை வரும், வருமா வராதா? வரும். ஒன்னு தசனிக்க நாளுக்கு போங்க, வேகமா போலாம். இல்ல இல்ல, இன்னும் கூட ஒரு வசனம் இருக்குது. எபேசியரை விட்டுட்டாமே எபேசியர் வாசிச்சிட்டாமா? இல்ல, எபேசியர் அஞ்சு வாசிச்சுல வாசிச்சாச்சு. வெரி குட். அப்ப தேவையில்லை.
வாசாச்சார் நல்லா யோசிச்சு பாருங்க. எபேசியர் அஞ்சுல வாச்சாச்சு, அப்ப கொலோசியர் வாச்சாச்சு, இப்ப ஒன்னு தெசலோனிக்கர் நாலு, ஒன்னு தெசலோனிக்கைய நாலு, அதுக்கு அப்படி பக்கம் பக்கமா அடுத்த பக்கு மூணாவது வசனம் ஏழாவது மூணுல இருந்து ஏழு வரைக்கும் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்த இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதி சரி கட்டுகிறாரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நீதி சரி கட்டுகிறாரா இருக்கிறார். அப்ப நீதி சரி கட்டுவாரா? சகோதரனை வஞ்சிக்காத நன்றி மார்க்கம், அண்ணன் பொண்டாட்டி எடுத்துக்காதேன்னு சொல்றார். அர்த்தம் புரியாம இருக்க கூடாது. நாசுக்கா அப்படி எழுதுறாங்க, சகோதரனை வஞ்சிக்காமல் இருக்குன்னா அண்ணன் பொண்டாட்டி அண்ணனுக்கு தெரியாம எடுத்துக்காதன்னு சொல்றாரு, அண்ணிய வச்சுக்காதேன்னு சொல்றாரு. சகோதரனா கூட பொறுமையை மாத்திரம் இல்ல, எல்லா ஆண்டோடைய பிள்ளைங்க சகோதரன் தான். உன்னோக்கம் பொண்டாட்டி எடுத்துக்காதேன்னு சொல்றாரு. உன்னோக்கம் புருஷன் உசுரோடு இருக்கும் போது அவன் பொண்டாட்டி கிட்ட உனக்கு என்ன வேலை? வஞ்சிக்காதே, அவனை ஏமாத்தாத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆக யார் அசட்டை பண்ணுகிறவன், எதை எந்த பொம்பளை வேணா தொடலாம், இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தல்ன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். என்னங்க சொல்றாரு, செய்ய சொல்றாரா வேணுங்கிறாரா? சிஸ்டர் பச்சை கொடியா சிவப்பு கொடியா? நூறு சிவப்பு கொடின்னு சொல்லுங்க. ஆயிரம் சிவப்பு கொடியை காட்டுறாரு கர்த்தர், எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பச்சை கொடிய காட்டவே இல்ல. ரெண்டு தசலோனிக்கையர் ஒன்னு ஆறு, ரெண்டு தசலோனிக்கையர் ஒன்னு ஆறு, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இழைப்பார்களையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. சொல்லுங்க, நீதியா இருக்கிறது? கத்தர் அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு இல்ல. இப்ப என்ன சொல்றாரு, இப்ப நான் வந்து பிரேமா சிஸ்டருக்கு உபத்திரம் பண்ணா இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்ன என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் சொல்லலைங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் சொல்லுது. அதுதான் தேவனுக்கு என்னவா? நீதி. மன்னிக்கிறது நீதி இல்லைங்க. எனக்கு புரியுதுங்க, அதாவது எனக்கு நீங்க உபத்திரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா சொல்லுங்க. பிசாசு இல்ல, யாரு? அவரே உபத்திரப்படுத்துவார். அதுதான் தேவனுக்கு என்னவா? அதுதான் தேவனுக்கு நீதி. சரி, எத்தனை பேர் புரிஞ்சுக்கீங்களோ செய்யுங்க. ஒன்னு தீமோத்தேயு அஞ்சு இருபத்தி நாலு, கொஞ்சம் பின்னாடி. ஒன்னு தீமோத்தேயு அஞ்சு இருபத்தி நாலு. எடுத்தீங்களா? ரெண்டு மூணு பக்கம் பின்னாடி அஞ்சு இருபத்தி நாலு. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். என்னங்க சொல்றாரு? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு, சில தப்புக்கு தண்டனை பரலோகத்துல தராராம், செத்து போன பிறகு நியாயாசனத்தை தராராம், ஆனா சில தப்புக்கு இங்கேயே கொடுக்குறாராம். ஏன்னா அவ்வளவு பாவம் பெருக்கு பெருத்து போதும், அவ்வளவு அவசரப்படுற நீயே அப்படின்னு வாசிக்கிறோம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு, நியாய தீர்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு தண்டனை வந்துருமா, அவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களாம் சில பேருடைய பாவம். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, நீ பாவம் அளவுக்கு மிஞ்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன வந்துடும்? தண்டனை வந்துடும். நானா சொல்றேன், கத்த சொல்லிட்டு இருக்கிற எபிரேயர் பத்து வேமம் போவான் இன்னொரு நாலஞ்சு வருஷம், நாலு வருஷம் தான். எபிரேயர் பத்துல இருபத்தஞ்சுல இருந்து, எபிரேயர் பத்துல முப்பத்தி ஒன்னு வரைக்கும் வாசிக்கிட்டுமா? சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கிடவோம். நானானது சபைக்கு வருகிறது எவ்வளவு வாய்ப்பார்களோ அவ்வளவு வாய்ப்பு சொல்ல வேண்டும். இருபத்தி ஆறு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, இல்ல கவனிங்க, சத்தியத்தை நமக்கெல்லாம் சத்தியத்தை அறியும் அறிவு வந்துருச்சா சொல்லுங்க. அதெல்லாம் சபைக்கு வரும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால், எப்படிங்க, பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல்
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. என்னங்க ஒண்ணு புரியலையா? மனப்பூர்வமா தப்பு பண்ணா உனக்கு மன்னிப்பு கிடையாது, உனக்கு கலகமா தடி உண்டு. நீ என் கையில விழுந்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். என் கையில விழுந்தா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். என் கையில விழுந்துடாத, அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஜுஜுபி, சும்மா ஊத்திட்டு இருக்க வேண்டியதான். சரிங்க, என்னங்க கேட்டீங்க? ஏதாவது புரிஞ்சுக்கா? ரெண்டு பேர் தான் கேட்குறீங்களா? ராமசாமியா கேட்குறீங்களா? இருக்கீங்களா? அப்ப துணிகரமா நீ தப்பு செஞ்சிட்டே இருந்தா நீ யார் கையில விழுவ? அது எப்படி இருக்கும்? குழுகுழுன்னு இருக்குமா? பயங்கரமா இருக்குமே. நீங்க கத்தர் அன்புள்ளவர். ஆமாங்க, அன்புள்ளவர் தான். அந்த அன்புதான் உன்னைய செருப்பால் அடிக்கும். அந்த அன்புதான் உன்னைய எபிரேயர் 12 போ. எபிரேயர் 12 முடிக்க போறேன், முடிக்க போறேன். கொஞ்சம் வாங்க, எல்லாம் கொஞ்சம் கண்ணை முடிச்சு கேளுங்க. முடிக்க போறேன், 10 தான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்பி சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்பி சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, எதை தள்ளிவிட்டு, எதை தள்ளிட்டு, அப்ப எதை பத்தி பேசுறாரு? பாவத்தை பத்தி பேசுறாரு. ரைட்டா, இப்ப 4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதா நீங்கள் எடுத்து நிற்கவில்லையே? எதை பத்தி பேசுறாரு? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என் உயிரே போனாலும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல யார் வந்தீங்க? அப்படி கேக்குற கடைசி சொல்ற ரத்தம் என்னங்க? போட்டு பிந்து வச்சு கையை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிறேன், குரவலை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ தப்பு பண்ணா அந்த குரவலை அறுக்கிறது விடுறேன்னு சொன்னா நான் செத்தாலும் சாகுறேன், உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சாகிறதுக்கு எத்தனை பொம்பளை கடியா இருக்காங்க, எத்தனை ஆம்பளை கடியா இருக்காங்க, உசுரே போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நீங்க ஏத்து நிக்கிற அளவுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? உயிரே போனாலும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறாரு. அதான் அர்த்தம். அந்த அளவுக்கு நீங்க வரலன்னா அர்த்தம் என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். உயிர் போனாலும் நீ பாவம் செய்யாத அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவர் கொண்டு வராரு. பாவத்தை தள்ளி விட்டுட்டு வான்னு முத வசனத்துல சொல்றாரு. 5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூறுகிறாரோ, அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்ப அன்பு இருந்தா சிச்சை இருக்குமா? ஆண்டவர் அன்புள்ளவர் அடிக்க மாட்டார் இல்லைங்க, ஆண்டவர் அன்புள்ளவர் அடிப்பார். ஆண்டவர் அன்புள்ளவர் உன்னை அடிப்பார். நீங்கள் சிச்சையை சைக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். அன்றையும் நம்முடைய சரீரத்தை தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குலாகும் பொருட்டு, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குலாகும் பொருட்டு. ஓம் பரிசுத்தம் குப்பையில போடு, அவர் பரிசுத்தத்துக்கு உன்னை பங்காளி ஆக்குறார். அப்படின்னா அவர் பரிசுத்தம் அவ்வளவு பெருசா இருக்கும். அவர் பரிசுத்தத்துக்கு நாம் பங்குலாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்ம சிச்சிக்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகியும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளில் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திரும்ப நிமர்த்தி, இதுக்கு என்ன தெரியுங்களா? பிரேமஸ்து தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நீ பாவம் பண்ணும்போது உன்னுடைய ஜப ஜீவியம் நஷ்டப்பட்டு போகும். நீ முழங்கால் படி போட மாட்டே, நீ ஆண்டுடைய பிள்ளைங்க மூஞ்சில முழிக்க மாட்டே, பாஸ்டர் மூஞ்சிலே முழிக்க மாட்டே, விசுவாசிக்கத்தையே பேச மாட்டேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தெரியும், செய்யாமல் தெரியாது. மூஞ்சில கூட என்ன செய்ய முடியாது? முழிக்க முடியாது, முழிக்க முடியாது. ஏன் மூஞ்சிலே முழிக்க முடியும்? அவர் மூஞ்சில முழிக்க முடியுமா? அதனால உன் முழங்கால்னா பிசைக்கு போச்சான், நீ முட்டிக்கால் போடலையா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. முடமாய் இருக்கிறது பிசைக்கு போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதைகளுக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும்
கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சரி, பரிசுத்தமாதான் இருக்கணும், என் மாமியார் சண்டை போட்டு கூடாதா? அதான் முத வைக்கிறாரு. யாவரோடும் சமாதானமா இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் யாரோடும் சமாதானமா இருக்கும் அப்படி இல்ல. ஹலோ, முத எதுங்க? யாவரோடு சமாதானமா இருங்க, அதுக்கப்புறம் பரிசுத்தமா இருங்க. அப்ப பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சமாதானமா இருக்கிறதும் முக்கியம். ஒருவனுடைய ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளை தழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாது என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தெரியும் மனமாறுதலை காணாமல் போனான். வாசிட்டே போறேன், எதை பத்தி பேசுறாரு பாத்துக்கோங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எருகிறதும் மலை நடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவை நடத்திற்கும் எக்காலம் உலகத்தினருக்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். சீனாய் மல்ல பத்து கற்பனை கொடுக்கும் போது அக்கினி இடி இடி முழக்கம் எல்லாம் வந்துச்சு, கேட்கவெல்லாம் பயந்தா ஐயோ செத்தம்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி சீனாய் மலைக்கு வரலப்பா, நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? சியோன் மலைக்கு வந்திருக்கீங்க. 22, நீங்களோ சியோன் மலை நடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதற்பேறான சர்வசங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியில் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இடத்திற்கும் ஆபேருடைய ரத்தம் பேசுவதை பார்க்கும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சரி, பேசுகிறதற்கு பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவர்களை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்து போக முடியும்? அவருடைய சத்தம் அவரது அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்று சொல்லானது அசையாத நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவல்கள் உண்டாக்கவனையில் போல மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அப்பா இவ்வளவும் படிச்சு முடிச்சு மூச்சு வாங்க, எதை பத்தான் பேசிட்டு இருக்காரு? பாவம் சிச்சை முடிக்கிறார். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாம், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். என்னங்க, பரலோகத்துக்கு போற கிருபையை கட்டியா புடிச்சுக்கோ, தப்பா பயன்படுத்திடாத. 29 பிரேமஸ்தர் வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். எல்லாம் சொல்ல, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு கேட்காதீங்க, புதிய ஏற்பாடு தான். இப்ப எப்படி இருக்கிறாருங்க? அன்பின் சுருவிதான், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான். அதே வேலையில பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். என்ன பேசினாலும் புரியுதா? பாவத்தை விட்டுட்டு ஒழுங்காயிரு, ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருக்காத. நீ அப்ப நீ முரண்டு பிடிச்சா நானும் முரண்டு பிடிப்பேன். அப்புறம் என்னுடைய இன்னொரு மூஞ்சி என்ன செய்யணும்? நான் காட்டணும். எனக்கு ஒரு மூஞ்சி நினைச்சிக்காதே, எனக்கு பல மூஞ்சி இருக்கு. இந்த மூஞ்சியை காட்ட விட்டுறாத, இந்த மூஞ்சிய காட்ட விட்டுறாதீங்க. 1 பேதுரு 4:17, 1 பேதுரு நிறைய இருக்குதுங்க, நான் சும்மா அப்படியே 1-2 எடுக்கிறேன். 4:17 நிறைய வசனம் இருக்குது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்து கீழ்படியாத முடிவு என்னவா இருக்கும்? அப்ப நியாய தீர்ப்பு எங்க இருந்து துவங்குது சொல்லுங்க. தேவனுடைய அப்படின்னு என்னத்தம் எங்கிட்ட இருந்து சொல்லுங்க. அப்ப விளக்கமா தெரியும் மொதல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? புறஜாதி அடிக்கிறதுக்கு முன்னாடி மொதல் செருப்படி யாருக்கு சொல்லுங்க? நான் சொல்றேனா? ஏங்க இப்ப நீயும் புறஜாதி சண்டை போட்டுக்கிறீங்க. இப்ப கத்தர் என்ன செய்யறாரு? நியாய தீர்க்க வராரு. மொதல் யாரு தட்டுறாராம்? மொதல் உன்னை தட்டிட்டு அங்க போறேன். ரட்சிக்கப்பட்ட உனக்கு அறிவு இல்ல. சரி, 2 பேதுரு 2 அதுல 20, 21, 22 கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிய அறிவினாலே உலகத்தின் அசத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய முன்னிலைமை அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் அதிக கெடுதாய் இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒருவன் பாவம் செய்வானே ஆனால்
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அவன் எந்த வியாதியில கஷ்டப்பட்டானோ, எந்த பிரச்சனையில கஷ்டப்பட்டானோ, அதை விட கேடு கட்டதா? புரியுதா புரியல? இங்க வந்தோடனே அவுத்து போட்டு ஆடுறதுக்கு இல்ல, இங்க வந்தது விபச்சாரம் பண்றதுக்கு இல்ல, இங்க வந்தது ஒழுங்கா இருக்கிறதுக்கா வந்தீங்க? இங்க வந்த பிறகு நீங்க ஆடினீங்கன்னா அப்ப முன்னாடி இருந்ததை விட ஆமா ரைட்டுங்களா. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கிட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும், அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கட்டினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும், திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் கக்குனதை தின்னது மாதிரி, பண்ணி நரவளை தின்னது போல, நீ எதை வேண்டான்னு விட்டியோ அதை போய் மறுபடியும் சரியா? அதுதான் கடவுள்கிட்ட வந்த தப்பு தாண்டா பண்றதுக்கா? கோயிலுக்குள்ள வந்த அதெல்லாம் ஜெயில ஞானசான எடுத்த, இங்க வந்த பிறகு தப்பு தாண்டா பண்ண என்ன அர்த்தம்? உனக்கு முன்னாடி விட்ட செருப்படியை விட இப்ப உழுவ போற செருப்படி நிறைய இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். யூதா 1:4 முடிக்க போறேன் யூதா 1:4 அது எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. ஒரு வசனம், இது சின்ன வசனமா இருக்கும், தாண்டிட்டு வரேன். மறுபடியும் யோவானுக்கு வருவோம். யூதா 1:4 ஆசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி, போதும் அதெல்லாம் சொல்லுங்க, கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி. அப்ப கிருபை எப்படி யூஸ் பண்றாங்க? கட்டி பிடிச்ச தப்பு இல்ல, முத்தம் கொடுத்த தப்பு இல்ல, சேர்ந்திருந்தா தப்பு இல்ல, கத்தர் மன்னிப்பாரு. இதெல்லாம் என்ன இருக்குது? கத்தர் அன்புள்ளவரு, நீங்களா சட்டம் போட்டு வேணாங்கிறீங்க. அதெல்லாம் சட்டத்தை எடுத்துட்டாரு, நியாயப்பரமன் எடுத்துட்டாரு. விபச்சாரம் பண்ணாங்கிற சட்டமே இப்ப கிடையாது. இப்ப விபச்சாரம் பண்ணா கத்தரால் அடிக்கவே முடியாது. உங்களுக்கு பலன் வரும்போது பாவத்துக்கு வெளியே வந்துடலாம். அது வரைக்கும் இந்த தப்ப என்ன செய்யுங்க? செஞ்சிட்டு இருக்கலாம். கத்தர் கோச்சிக்கவே மாட்டாரு இப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைங்களை தான் வசப்படுத்துறாங்க. இது இன்னைக்கு நடந்ததில்ல, முதலாம் நூற்றாண்டுல நடந்ததே. பரிசுத்தாவியான எச்சரிக்கிறார், கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி. சொல்லுங்க புரட்டி. தோசையை திருப்புற மாதிரி வசனத்தையே திருப்புறாங்க என்னங்க? அதனால வேணாங்கிற கடைசியாக 1 யோவான் 3 கடைசி வந்துட்டோம். 1 யோவான் 3 கதை முடியுது. நான் வசனம் சொல்லுவேன்ல, 3ல இருந்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிட்டான் சரி. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்ப ஆண்டவருடைய வருகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க, அவர் எவ்வளவு சுத்தமுள்ளவரா இருக்கிறாரோ அவ்வளவு சுத்தமா நீங்க என்ன செய்யணும் இருக்கணும். 4, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அப்ப நியாயப்பிரமாணம் இருக்குதா இல்லையா பாத்தீங்களா? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். பாயிண்ட் வந்துருச்சா? நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்திலே அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனாலே உண்டானவன் அல்ல. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. கடைசி என்ன சொன்னார் பாத்தீங்களா? பாவம் செஞ்சா அவன் பேய்க்கு பிறந்தவன் சொல்ற. அவன் யாருக்கு பிறந்தவன்? அவன் எனக்கு பிறக்கல. கண்களுக்கு போடுங்க, ஜெபம் பண்ணலாம். தேவன் பன்முகம் கொண்டவர், பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணன். அவர் பாவத்தை விரும்புகிற தேவன் அல்ல. பாவத்தை வெறித்துதான், பாவத்தை ஒழிப்பதற்காகத்தான் வந்தார். பாவத்தின் பிடியிலிருந்து தான் தேவன் நம்மை விடுவித்தார். மறுபடியும் நான் பாவம் செய்கிறேன், கர்த்தர் என்னை அடிக்க மாட்டாருங்கிறதுனால நீங்கள் இலக்கை மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களாக இலக்கை விட்டு விட்டு நீங்கள் பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தின் பக்கம் போகக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. அதை முற்றிலுமாக தேவன் கண்டிக்கிறார். அதை முற்றிலுமாக தேவன் வெறுக்கிறார். நீ செய்கிற எல்லா பாவமும் ஒரு கேட்டகிரி, நீ விபச்சாரம் பண்ணுறது ஒரு கேட்டகிரியாக வைக்கிறார்.
உலகத்துல இருக்கிற அத்தனை பாவத்தை நான் மன்னிச்சாலும் இதை நான் நான் என்ன செய்ய எனக்கு தெரியாது, எல்லா பாவமும் உன் சரீரத்துக்கு புறம்பா இருக்குது, ஆனா இந்த ஒரு பாவம் உன் சரீரத்துக்கு விரோதமாக சரீரத்துக்குள்ளே இந்த பாவத்தை நீ செஞ்சிட்டு இருக்கிறப்பா, நான் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறேன், சத்தியத்தை அறிய அறிவி அடைந்த பிறகு மனப்பூர்வமா பாவம் செய்யாது, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான், மோசம் போகாதிருங்கள், சகோதரனை வஞ்சிக்காம இருங்க, ஏமாத்தாம இருங்க, சகோதரனை தூக்கி வச்சுக்காத, சகோதரனுடைய பொண்டாட்டி தூக்கி வச்சுக்காத, இந்த விஷயத்துல நான் நியாயத்தை செய்யாம இருக்க மாட்டேன், இந்த விஷயத்துல நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு ஒன்னு தசலோனிக்கல நம்ம வாசிச்சோம், நான் நியாயம் செய்வேன், நான் நீதி சரி கட்டுவேன், உன்னொத்தன் பொண்டாட்டியை எடுத்தா நான் நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சுத்தி வளர்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் அன்புள்ளவர், அடிக்க மாட்டாரு, குடிக்க மாட்டாருலாம் விட்டுட்டு அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், சந்தர்ப்பங்களை தேவன் தருகிறார், அன்புள்ள தேவனா இருக்கிறார், உன்னை சிக்ஷிக்கிறார், உன்னை சீர்திருத்துகிறார், உன்னை தண்டிக்கிறார், அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் அன்புள்ளவர்னு ஒரு பொய் எடுத்துக்கிட்டு, அதுக்கு பழைய ஏற்பாட்டுல வசனம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டுலயும் வசனம் இருக்குது, அடுத்த அது அடுத்த வாரம் காட்டுறேன், அது அடுத்த வாரம் காட்டுறேன், மல்கியால கர்த்தர் சொல்றார் ரெண்டாம் அதிகாரத்துல, வாசிக்க நேரம் இல்லை, இன்னைக்கு வாசிச்சா கூட நல்லதா இருக்கும், அந்த மல்லிகா திருக்கதரிசன புஸ்தகத்துல அவ்வளவு அருமையான வசனங்கள் இருக்கிறது. இந்த விஷயத்துல நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும், நீங்க முடிவெடுங்க. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும், நியாயம் இருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ரொம்ப பெரிய வசனம் அது. பொல்லாப்பு செஞ்சா கர்த்தர் நேசிக்கிறாரு, அவனை கர்த்தர் வெறுக்கல, அவன் நல்லவன் தான். பொல்லாப்பு செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் போட்டார். அருவாள போடுறார் ஆண்டவர், ஆண்டவர் அவன் மேல பிரியமா இருக்கிறாரு, ஏன்னா அவன் புள்ள, அவர் நியாயம் தீர்க்க மாட்டாரு, நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள், என்னை உங்க வார்த்தையினாலே என்னை வருத்தப்படுத்துறீங்க என்று சொல்லி, நான் நியாயம் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரம் முழுக்க யார்கிட்ட பேசுறாருன்னா, கொண்டாட்டியை விட்டுட்டு ஒப்பாட்டியை வச்சுட்டுக்காக பேசப்பட்ட அதிகாரம், கொண்டாட்டியை வச்சுட்டு ஒப்பாட்டியை வச்சுக்கிட்டதுனால வந்த விஷயம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்படின்னு, உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் அதை பத்தி பேசிட்டு போற, அதை பத்தி தான் பேசிட்டே வர. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்ற, தப்பு செய்யறவெல்லாம் கர்த்தருக்கு ஃப்ரெண்டு, கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்கிறாரு, நியாயம் தீர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று மல்கியா தீர்க்கதரிசனத்துல பேசுறாரு. இதுல என்ன விசேஷம் கேக்குறீங்களா, பழைய ஏற்பாட்டினுடைய முடிவுரையே மல்கியா தான். அப்ப ஒரு மனுஷன் கடைசியா பேசுற ஒரு வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, எவ்வளவு முக்கியமா இருக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். முடிவெடுத்தவர்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன பேசினாரு, யாருக்கு பேசினாரு எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், நீதி உள்ளவர் தான், அடிக்க மாட்டாரு, அன்புள்ளவர், எல்லாம் ரைட்டு. ஆனா எல்லாத்துக்கும் மேல நீங்க ஆடுற ஆட்டம் ஒரே ஆட்டமா இருக்கக்கூடாது. நீங்க ஆடுனீங்கன்னா அவரும் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை காண்பீர்கள் சொன்னது போல, உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் காணக்கூடாது, உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் காணக்கூடாது. பிரசங்கி சொல்றான், துர்க்கிரியலுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் பாவம் செய்யறவனுக்கு பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறது. கர்த்தர் துர்க்க உடனே அடிக்கிற தேவன் அல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அடிக்கிறதுனால உனக்கு வந்து கொல்பேறி போச்சுன்னு சொல்ற, கொல்பேறி போச்சு, நான் வேடிக்கை பார்த்துட்டு நினைக்கிறாயா, திருடனை பார்க்கும்போது திருடனத்தினுடைய பங்கு உண்டு, நான் அதை வேடிக்கை பார்ப்பேன் நினைக்கிறாயோ என்று சங்கீதத்தில் ஆண்டவர் கேட்கிறார். அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் சாதிக்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கார்.
அப்படி என்னத்தான் பாவம் எல்லாம் பரிசுத்தம்தான் பரிசுத்தம் எல்லாம் பாவம் தான் போட்டு ஒண்ணுல மங்களம் போட்டு குழப்பிய கூடாது. அவனுக்கு ஐயோன்னு சொல்றாரு, ஐயோனா நரகம், வெளிச்சத்தை இருள இருள் என்றும் இருளை வெளிச்சம் என்று சாதிக்கிறவனுக்கு ஐயோ. பாவம் பாவம் தான், பரிசுத்தம் பரிசுத்தம் தான், தேவன் நம்மளை பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தமா இருப்பதுதான் தேவ சித்தம், வழி தவறி போக வேண்டாம், எந்த ஒரு தவறான உபதேசங்களில் இடம்பெறக்கூடாது, கத்தர் கண்டுக்க மாட்டார்னு சொல்லாதீங்க, கத்தர் பரிசுத்தத்தை கண்டுகொள்கிற தேவனாய் இருக்கிறார். தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சினிமா கதை பேசினா பிடிச்சிருக்கோம், அட்லீஸ்ட் வியாபாரத்தை பேசியிருந்தா கூட பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு அதையும் இல்லாம வேற என்னமா பேசிட்டாரு பாஸ். கட்டாவே ஏன் பேசுனீங்க, எதுக்கு பேசுனீங்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்காக இதை பேசுனீங்க தெரியாது. எத்தனை வருஷம் கழிச்சு இதை டிவியில கேட்க போறோம், ஆண்டவரே மெமரிஷிப்ல கேட்க போறாங்களோ, ஆயிரம் தலைமுறைகளுக்கு இந்த செய்தியை நீங்க கொண்டு போக போறீங்கப்பா. இந்த செய்தியை கேட்க அத்தனை பேரும் தெய்வ பயத்தோட கீழ்படிந்து எல்லா துருபதேசத்திலிருந்து வெளியே வர கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டாதபடிக்கு தெய்வ பயத்தோடு ஆண்டவரே பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை தரும்படியா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஏதோ ஒரு பக்க போதனையை கேட்டுட்டு வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே கத்தர் அடிக்க மாட்டாரு, உதைக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு, இந்த ஒரே ஒரு உபதேசத்தை கையில் வச்சுக்கிட்டு கத்தர் அன்புள்ளவன் சொல்லிட்டு போயிட்டு கடைசியா பட்சிக்கிற அக்னி என்பதை மறந்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் பிள்ளைகள் புரிந்து கொள்ள கத்தர் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை தரும்படியாய் சபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நல்ல நாமத்தில், ஆமேன். செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாஸ் ஜபம், வெள்ளிக்கிழமை இரவு இங்க கூட்டம் நடக்கும், யார் யார் வரீங்க என்கிட்ட சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு டீயாவது போடணும், வரகாப்பியாவது போட்டு தரணும், சொன்னாதான், இல்லைன்னா வந்த பிறகு நீங்க தான் பால் வாங்கிட்டு வரும்போதே பால் வாங்கிட்டு வந்துடணும்.